அவர் பண்ணாம போவே மாட்டாரு எவ்ரிபடி ஹேஸ் சம் மெமரிஸ் அண்ட் எஸ்பெஷலி இட்ஸ் வெரி குட் மெமரிஸ் அண்ட் தே ஸ்டில் செரிஷ் இட் தி ஷேர் இட் வென்எவர் தே ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு நான் உண்மையாவே கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அவரோட சித்தத்தின்படி அவரோட வாழ்க்கை வந்து பூர்ணமா சந்தோஷமா பிளஸடா அமைஞ்சதுக்கு நான் கர்த்தரை கொடா கூடி ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வேலையில இந்த ரிமம்பரன்ஸ் பிரேயர் மீட்டுக்காக நீங்க வந்த எல்லாருக்கும் நன்றி டு ஸ்டார்ட் வித் டாடியோட பில்லவத் சிஸ்டர் விமலா கிரிகோரி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அ பிரேயர் விமலா ஆண்டி ப்ளீஸ் Thank you. அங்க ஒரு மியூட் இவங்க சுரேஷ் பாபு அப்படிங்கறவங்க அவங்க கொஞ்சம் மியூட் பண்ண சொல்ல சர்வ வல்லவரும் சர்வ ஞானியும் சர்வ வியாபகருமா இருக்கிற எங்கள் பிதா வார்த்தை ஆவியானவருடைய திரியேக திருத்துவ நாமங்கள் சர்வ சதா காலங்களும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே கர்த்தனை ஒன்று சேர்த்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே இந்த நாள் தகப்பனே எங்களுக்கு துக்ககரமான நாளா இருந்தாலும் அதை கர்த்தர் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பதற்காக உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏனென்றால் தகப்பனே என்னுடைய அருமை சகோதரன் இந்த நாளிலே லோ பரலோகத்திலிருந்து எங்களுக்காக ஒத்தாசை அனுப்புகிற ஒரு மகனா இருக்கிறபடினாலே நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நேரத்திலே தகப்பனே அந்த மகனை நினைவு கூறும்படியாக இதை ஏற்பாடு செய்திருக்கிற சகல காரியங்களுக்கும் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய இரக்கம் கர்த்தருடைய தயவு எப்போதும் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே இந்த நாள் எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் ஆனாலும் தகப்பனே கர்த்தருடைய இரக்கம் எங்களோடு கர்த்தருடைய தயவு எங்களோடு கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கிறபடினாலே நன்றியோடு 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 நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீரை பொறுப்படுத்தி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்பனைய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமென் ஜெயராஜ் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபாதர் ஜாயின் பண்ணிருக்கீங்களா சரி ஓகே ஜூலி கேரி ஆன் ஓகே சோ இப்போ ஆண்டி பிரேயர் பண்ண மாதிரி இந்த நாள் உண்மையாவே மகிழ்ச்சியான நாள் சோ இந்த மகிழ்ச்சியான நாளை நம்ம கர்த்தர் கூட சேர்ந்து எல்லாரும் துதித்து ஸ்தோத்தரித்து நம்ம அவரை ஆராதிப்போம் Thank you.
ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கல முடிவு நல்லதுன்னு சொல்லி
அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க முடிச்சு அவன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து அவன் கத்தோடு இருக்கிறாங்க. இப்போ அதை நினைத்து பார்த்து அவங்க நன்றி செலுத்துறோம். அப்ப வந்து இந்த நேரத்துல என்ன செய்யணும்னா, முதலாவதாக அவளோட வாழ்க்கையை நினைக்கணும், அது காக்கத்துக்கு நன்றி செலுத்தணும். இரண்டாவதாக அதற்கு பின்பு அவளோட வாழ்க்கைக்கு முன்பாக கத்தை மட்டும் அந்த குடும்பத்தை நடத்தி வந்ததற்காக கத்தை நன்றி செலுத்தணும். அதோட மீதி இருக்கிற அம்மை எல்லாரையும் கத்தை எப்படி நடத்துவார் என்பதை குறித்து நம்ம தியானித்து கத்தோட சமூகத்தை செபிக்கணும். இந்த மூணு நோக்கத்துக்கு நோக்கத்துக்காக கத்தை கொண்டு வந்திருக்கிறார். முதலாவது என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம். சகோதரனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு வீடியோ கொலாஜ், அதை பார்த்த பின்பு அவருடைய நினைவை குறித்து ரெண்டு பேர் நம்ம பகிர்ந்து கொள்வாங்க. அதன் பின்பு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்த தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக்கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதா என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, பேசுறீங்களா?
எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். உங்களுக்கு வந்து நம்முடைய பேசுறோமா சிஸ்டர் பேசுறோமா நம்ம திருவாரம் கேட்குறீங்களா நீங்க பேசுறீங்களா பண்ணிட்டு பேசுங்க நீங்க நினைவுன்னு இல்ல நான் முதல்ல சொல்ல போறதுக்கு முன்னாடி இந்த கோவிட் சமயத்திலையும் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி மாஸுக்கு போய் இந்த கல்லறைக்கு போய் எங்க அப்பாக்காக நினைவு பண்றது வந்து ஒரு பெரிய திருப்தியா இருக்கு. அது அவரு பத்தி அவரு எல்லாரோட வாழ்க்கையிலையும் என்ன ஒரு இம்பாக்ட் மேக் பண்ணியிருக்காரு அப்படின்றதோட ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஜாயின் பண்ணதுக்கு, அவர் இன்னும் மனசுல வச்சிருக்கிறதுக்கு, அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருக்காகவும். ஒரு இந்த போன வருஷத்துலதே இந்த வருஷம் பூராவே சில விஷயங்கள் அப்படியே மனசுல போயிட்டு இருந்தது. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் இன்னுமே நிறைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பட் இது என்னோட ஒரு பர்சனல் ரிஃப்ளெக்ஷன். ஐம் ஷுர் அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஓன் வேஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்றீங்க நினைக்கிறீங்க. பட் என்னோட ரிஃப்ளெக்ஷனா நான் ஷேர் பண்றேன். இது லைஃப்ல ஃபர்ஸ்ட் பேரண்ட் லூஸ் பண்றோம். ஸோ ஒரு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்களை லூஸ் பண்றதோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால சில விஷயங்கள் நிறையவே நல்லா புரிய ஆரம்பிக்குது. பட் யோசிச்சு பார்க்கணும், ஐ மீன் டெத் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய சோகமான விஷயம், சொல்ல தேவையில்லை. பட் அது அந்த செத்து போறவங்களுக்கு அது ஒரு முடிவு, அவங்க வாழ்க்கையோட முடிவு இல்ல அவங்களோட கஷ்டங்கள்ல இருந்து ஒரு முடிவு. பட் அவங்க விட்டுட்டு போறவங்களுக்கு வந்து அதுல இருந்து ஒரு ஒரு எண்டே கிடையாது. அது எப்ப டெத்து வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. தெரியாததுனால டெத்து வரத்துக்கு முன்னாடியும் நம்ம எல்லா விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுவும் எங்க அப்பா மாதிரி ஒரு ஒரு வியாதி இருந்தது, அந்த வியாதிக்கு குணம் கிடையாது. அது கடைசியில டெத்துல தான் போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஆனா அது எப்ப வரப்போகுதுன்னு தான் தெரியாம இருந்தது ஒழிய அதுதான் முடிவுன்றது நல்லாவே தெரிஞ்சதுதான். பட் அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அது எப்ப வருதுன்னு தெரியாததுனால எப்பவுமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம பண்றது கரெக்டா. நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து இங்க போகணும் அங்க போகணும்னா நம்ம
சில நேரங்கள் இல்ல நம்ம நல்ல விதமா இருந்து இன்னும் கொஞ்சம் டெத்தை போஸ்ட்போன் பண்ணலாமான்னு தோணும். சில நேரத்துல இல்ல எப்படியும் டெத்து தான் வரப்போகுது, ஸோ அவங்க இருக்கிறபடி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி தோணும். இது ஃபுல்லாவே அந்த அந்த நேரம் பூராவே இது ஒரு ஒரு டிலமாவே இருக்கும். இது நான் அனுபவிச்சதோட அக்கா மம்மி அங்க இருந்து அவங்க அனுபவிச்சது ரொம்பவே அதிகம். அதோட ஆனா முடியாது, அது டெத் ஆனதுக்கு அப்புறமும் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ இப்படி விட்டு இருந்திருக்கணுமோ அப்படின்னு திருப்பவும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த காடை நோக்கி போனவங்களுக்கு இருந்த ஒரு முடிவு மாதிரி நம்மளுக்கு ஒரு முடிவு இருக்காது, ஏன்னா அது தொடர்ந்து நம்ம அதையே யோசிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு ஒரு கஷ்டமான விஷயம், அதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு எக்ஸாக்டா தெரியாது. பட் அதை நிறைய யோசிக்கும் போது ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது அத நம்மளோட கண்ணோட்டத்துல நம்ம விதத்துல இருந்து அதை பார்க்காம அத அவரோட கண்ணோட்டத்துல அவரோட விதத்துல இருந்து பார்த்தா மேபி கொஞ்சம் மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த விஷயத்த ப்ராசஸ் பண்றதுக்கு. அவரோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது அவர் வாழ்க்கையையும் சரி அவரோட ஓன் விதத்துலதான் அவரு வாழ்ந்தாரு. அதே மாதிரி அவரோட சாவையும் சரி அவரோட ஓன் விதத்துலதான் அந்த சாவையும் அவரு எதிர்நோக்கினாரு. ஸோ அவருக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை பண்ணியிருப்பாரு. பண்ணிட்டு சந்தோஷமா தான் போயிருப்பாரு அப்படின்றது தான் ஒரு ஒரு முடிவா தோணுது. ஏன்னா அவரு லைஃப்னு இருக்கும்போதும் ஃபுல்லா அதை ஃபுல்லா எப்படி அனுபவிக்கணுமோ அப்படிதான் அனுபவிச்சாரு. அவருக்கு ஐம் ஷுவர் அட் சம் பாயிண்ட் தோணியிருக்கும் அவரோட முடிவு வருதுன்னு. அது முடிவு வருதுன்னு தெரிஞ்சிருந்தப்பையும் அதோட முடிவை எப்படி சந்திக்கணும்னு அவரோட ஓன் டேர்ம்ஸ்ல தான் அவர் சந்திச்சிருப்பாரு. நம்ம என்னதான் பண்ணியிருந்தாலும் அதை மாத்திருக்க முடியாது அப்படின்றது என்னோட ஒரு ரியலைசேஷன். பட் அந்த விதத்துல அவர் நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய, எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் 2 மாசம் நாங்க அங்க வந்து இருந்தது கூட இருந்தது வந்து ஒரு நிறைய நல்ல மெமரிஸ். நம்ம அதை நினைச்சுதான் இருக்கோம், அதை நினைச்சுதான் இருக்கணும். பட் ஸோ அவர் என்ன எதிர்பார்த்திருப்பாரு அவரோட வாழ்க்கை அவரோட சாவு ரெண்டுத்தையும் அவரு வழியில அனுபவிச்ச மாதிரி அவர் நம்மளும் அதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. ஸோ அதை நம்ம மனசுல வச்சுட்டு அதை ஏத்துக்கிட்டு நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்றதுதான் ஒரே பாத் ஃபார்வர்ட் அப்படின்னு இருக்கு. இது என்னோட ரிஃப்ளெக்ஷன். ஐம் ஷுவர் அலாங்கவே நம்ம அவங்களோட ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும், அவங்களோட ஒரு நினைவுகள் இருக்கும், ஷேர் பண்ணுவோம். பட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் வந்ததுக்கு இங்கே இருந்ததுக்கு கடைசி வரைக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. தட்ஸ் இட். டாக்டர் விருந்தா அவங்க பேசுவாங்க. விருந்தா இங்க இருக்கிறீங்களா? நீங்க பேசுறப்போ உள்ள வீடியோ அன்மியூட் பண்ணலாம். Good boy.
praise the Lord ellarkku and thank you pastor romba adu nenikave illa daddy oda the first year anniversary varumbodhu eppadi idu nadakka podu appdin solli romba yosichittundho but innum kadal vande ellathayume avarku vande or arpudama or niraiva romba vyathyasama andar vande ellathayume nadathittirukkar including this first year remembrance prayer you know we are all able to gather in across the world in different places we are and by God's grace vandu we are able to connect with each other in the moment ellarum namba irukrona adu vandu oru periya kiruba adu anur nammalku ellarku kuduthirukkira periya kiruba idu vandu enna enna kaamikkudhu aandavar vandu avara evlo inda alavukku avaru nesichaaru அப்படின்றத வந்து இந்த தருணத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த உணர்வு நம்மளுக்குள்ள வருது அதை நம்மளுக்கு தோணுது ஏன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிச்சார் அவரை இன்னைக்கும் இந்த நேரத்துல அது லாஸ்ட் இயர் இட் வாஸ் அ சண்டே ஓகே அண்ட் சண்டே இஸ் இட்ஸ் அ ஹோலி டே அண்ட் அவரை அந்த 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 ஒரு ஓய்வு நாள்ல நம்ம அவருக்காக நம்ம வச்சிருக்கிற நாள்ல வந்து அவரை எடுத்துக்கொண்டாரு இதே காலை வேலையில லாஸ்ட் இயர் இந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு எல்லாரும் ஃபீல் பண்றோம் எல்லாருமே இந்த நேரத்துல நினைவு கூறுறோம் பட் தென் இட் வாஸ் ஆல் அமேசிங் இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்லயும் எல் பீப்புள் ஆர் தேர் யூனோ இட் ஷோஸ் என்னன்னா டேடியோட அமேசிங் குணம் வந்து என்னன்னா ஹி கேன் கனெக்ட் வித் எவ்ரிபடி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஏஜ் பையனா இருக்கட்டும் ஜூலி பையனா இருக்கட்டும் அவங்க லெவல்ல அவர் கனெக்ட் பண்ணுவாரு என் பையன் சொல்லுவான் என்ன எங்களை விட பேரண்ட்ஸை விட காப்பா வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம் ஜஸ்ட் லைக் அ ஃப்ரெண்ட் ஆனா அந்த அளவுக்கு ஜென்ரேஷன் கேப் எல்லாம் இல்லாம ஹி வாஸ் ஏபிள் டு கனெக்ட் அதே மாதிரி எல்லாருடையும் இங்க நம்ம ஜூம்ல இருக்கிற பாபு ஹஸ் ஜாயின் நிர்மல் நம்ம யூத் இன்னொரு டீனேஜர்ஸ் அவங்க அந்த குரூப்போடையும் தே ஆர் ஆல் வெரி க்ளோஸ் The minute that they are all here shows how much they all love him and enda alavukku he has connected with everybody abindrada vandu kaamikudhu so which is amazing and I think namba theriyala naala andha alavukku will I live up you know to that level indrada enakku theriyala but I will try my level best daddy to make you always proud and in the corona time la na anniki theri sonnadhu pola இது பண்ணிருக்கலாமோ அது பண்ணிருக்கலாமோ இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருக்கலாமோ அந்த மினிட் போன வருஷம் இதே நேரத்துல கூட எங்களுக்கு எல்லாம் தோணுச்சு டேடியே ரொம்ப சீக்கிரமா போயிட்டீங்களே இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே எல்லாரும் எவ்வளோ எவ்வளோ மம்மிமா சொல்லுவாங்க என் வயசெல்லாம் நான்லாம் இந்த வயசுக்கு இருக்கேன் ஆனா இப்படி டேடி வந்து ஆண்டவர் எப்படி எடுத்துட்டாரு அப்படின்னு ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா ஈவன் அந்த மூமெண்ட் வந்து வாஸ் வண்டர்ஃபுல் அண்ட் எங்களால எல்லாராலையும் ஜாயின் பண்ணி ஈவன் அவருடைய அந்த டெத் டைம் அந்த ஃபியூனரல் சர்வீஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அற்புதமா எங்களுக்கு வந்து அதை செய்யறதுக்கான ஒரு 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 மொமெண்டா இருந்தது யூனோ ஆஸ் சில்ட்ரன் வந்து வி ஃபெல் தட் வி ஹவ் ஃபுல்ஃபில்ட் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஸ் சில்ட்ரன் யூனோ டு டேடி ஸோ இப்போ இந்த டைம்ல வி ஆர் சீயிங் சோ மெனி பேரண்ட்ஸ் இயர் இன் இந்தியா தனியா இருந்து சில்ட்ரன் ஆர் நாட் ஏபிள் டு டிராவல் பேக் டு இந்தியா டியூரிங் தேர் எமர்ஜென்சி இந்த கோவிட் டைம்ல எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டங்களை நாங்கள் பார்க்கும் போது வி ஆர் ஒன்லி தேங்கிங் காட் தட் யூனோ ஹி ஹஸ் டேக்கன் டேடி அட் த ரைட் மூமெண்ட் அண்ட் வித் ஆல் த டிக்னிட்டி வாட் எவர் ஹி டிசர்வ் அண்ட் ஹவு ஹி வாண்டட் இஸ் லைஃப் டு பி ஏன்னா அவர் அவரோட லைஃப் வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அதே மாதிரி ஈவன் தட் டெத் வாஸ் ஆல்சோ லைக் தட் ஃபார் ஹிம் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் இந்த மூமெண்ட்ல கண்டிப்பாக அவருடைய அவருடைய சோல் வந்து கண்டிப்பாக தேவனிடத்துல இருக்கு அது நாங்க முழுமையா நம்புறோம் அண்ட் நோ வி தேங்க் காட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஒன்ஸ் அகேன் அண்ட் மம்மி வி ஆர் ஆல் வித் யூ ஓகே நீங்க பாக்குறீங்கிற ஸ்கிரீன்ல எல்லாரும் வி ஆர் ஆல் வித் யூ ஓகே ஸோ பி வெரி ப்ரவுட் ஓகே அண்ட் பி வெரி ஹாப்பி அண்ட் யூனோ எல்லாத்துக்கும் மேல உங்க நம்மளுடைய ஆண்டவர் வந்து நம்மளோட கூட எப்பயும் இருக்காரு அண்ட் வித் பீப்புள் ஆல் லவ்விங் பீப்புள் அரவுண்ட் ஐ திங்க் யூனோ வி ஆர் பிளெஸ்ட் அண்ட் தேங்க் காட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மூமெண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ பாஸ்டர்
Dickens Lena. He'll come now. And now you can talk. எனக்கு ஒரு லாஸ்ட் ஒன் வீக்காவே எனக்கும் ஒரு மாதிரி என்னென்னோ மைண்ட்ல ஓடிட்டு தான் இருந்தது. அங்கிள் பிகேம் வெரி க்ளோஸ் இன் த லாஸ்ட் யூனோ லாஸ்ட் த்ரீ இயர்ஸ். ரொம்ப க்ளோஸ் ஆனாருன்னா, ஐ மீன் ஹீ வி யூஸ் டு ஹாவ் அ ஐ மீன் அதுக்கு முன்னாடி அங்கிள் வந்து அவர் அவர் என் ஹாஸ் பிஃபோர் திஸ் இல்னஸ் ஸ்டக் ஹிம், அங்கிள் வந்து ஒரு மெயின் ஃபிகர் ஃபேமிலிக்கு, ஒரு ஒரு அஸ்திவாரம் மாதிரி. ஸோ எவ்ரி ஒன் ஹேட் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆன் ஹிம். எங்களுக்கெல்லாம் எங்கள் ஜென்ரேஷன் உள்ள எங்கள் கசின்ஸு இன்க்ளூடிங் த சில்ட்ரன் ஆஃப் த ஃபேமிலி, we had a huge respect on him. And when we became naanga oru you know oru next level pogumbodhu, when we were making decisions for our own lives, our own families, when we were entering into our adulthood, uncle changed. And rather naanga change aagumbodhu enga kitta avaru relate pandra vidham vandu romba change aachu. And I think அவரோட இழப்பு வந்து அந்த அந்த ஃப்ரூட்ஃபுல் லைஃபை வந்து கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருந்தது. எனக்கு அவர் லாஸ்ட் இயர் இறந்தப்போ நான் வர முடியல, நான் இன்னொரு இதில் இருந்தேன் நான். ஆனால் லாஸ்ட் ஒன் இயராகவே எனக்கு வந்து திடீர் திடீர்னு மைண்டில் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் நிச்சயமாக. அவர் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அவர் எங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனது. மீ அண்ட் மஞ்சு, ஹீ ஹட் விசிட்டட் ஹைதராபாத். நாங்கள் வெட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து எங்களை வந்து பார்த்துட்டு, ஹீ மெட்டர்ஸ், ஹீ பிகேம் அ மீடியேட்டர் ஃபார் போத் த ஃபேமிலிஸ். So both Manju and I, we miss him a lot today. We miss him a lot. The family misses him a lot. So in a sense, Teriyana sonadhu vandhu enakku romba touching-a irundhu. He lived his life in his own terms. Avar oru aalamaram maari thane, aalamaram vandhu irukkum, irundhittu it will leave its oru tree oru marangiradhu, it will leave its effect to ones who are surrounding them. ஆனால் ஆழமரம் உழுவும் போது அதோடய விழுதுகள், அதோடைய சீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இன் ஈச் ஒன் ஆஃப் அஸ் வி கேரி அங்கிள் இன் அவர் ஓன் வேஸ். ஹீ ஹஸ் லிவ்ட் இஸ் லைஃப். ஐ திங்க் டெரியனா வாஸ் வெரி ரைட் அபவுட் இட். ஹீ ஹஸ் லிவ்ட் இஸ் லைஃப் இன் இஸ் ஓன் டேர்ம்ஸ். அவருடைய வாழ்க்கைப்படி அவர் இருந்தார். ஐ திங்க் தட்ஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அண்ட் ஐ திங்க் பர்சனலி ஐ மிஸ் ஹிம் அ லாட். அண்ட் ஐ ஃபேமிலி ஐ எம் ஷுர் aunty, akkas, anna, you know, annies, we all, I know, you know, avaru vandu oru life la touch panni poirukkaru ellarum solirupanga. But I think to the family, to the community, and also personally me, I think we just take his life as an inspiration and move ahead. So in the opportunity ku romba nandri. I'm sorry I got a call, adhanal dhaan poirundhen nanu. Manju was here. So ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரையும் பார்த்தது, எல்லாத்தையும் கேட்டது. அக்கா பிருந்தா ஜூலியாக்கா சர்வீஸ் வாஸ் ரியலி குட். இட் கேவ் சம்திங். ஒரு ஒரு ரொம்ப டவுனாக இருந்தது த்ரீ டேஸ். அங்கிள் பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஜூம் மீட்டிங். எங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து
I had to be. நான் வந்து ட்ரிச்சில இருந்திருக்க வேண்டும். ஸ்லைட் இங்கே ரெயின்ஸ், ஹைதராபாட் ரெயின்ஸ் இருந்தது, அதனால போக முடியல. பிளஸ் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு வில் பி விசிட்டிங். பட் இட் இஸ் சோ நைஸ் டு சீ ஆல் ஆஃப் யூ ஹியர் இன் டிஜிட்டல் ஸ்பேஸ் டியூரிங் திஸ் கொரோனா டைம். மமிமா ரொம்ப தேங்க்ஸ், விமலாண்டி தேங்க்ஸ் ஃபார் த ப்ரேயர். ஸோ ஐ எம் சோ கிளாட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மீட்டிங். தேங்க்ஸ் எவ்ரிவன். ஒரு சில நிமிஷம் நேரங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்கள் அவங்களோட கூட அவர் பயந்து கூட வந்து அதை சுத்தி தேவனுடைய சமூகத்தை மறுபடித்து நம்ம கத்த சொல்கிற ஆலோசனை கேட்கலாம். அதற்கு நம்ம செக்கிக்கலாம். ஒரு மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த மனிதனுக்கு மாத்திரமல்ல, இந்த குடும்பங்களுக்கு, அதனை தொடர்பு உள்ளவர்களுக்கு அதிகமாக பாதிப்பு உண்டாக்குகிற ஒரு காரியம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. Precious in the sight of the Lord is the death of his saints. அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்ளணும். தேவனை அறிந்த நமக்கு வந்து மரணம் என்பது ஒரு ஒரு பிரிக்கிற ஒரு காரியம் அல்ல, அது ஒரு இடைவெளி தருகிற ஒரு காரியம்தான். மறுபடியமாக நம்மை பார்ப்பதற்காக கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது, இத்தரை அடைந்த பரிசுத்தவான்களை குறித்து நம்பிக்கையற்ற மற்றவர்கள் இருப்பது போல நீங்கள் இருப்பது எனக்கு பிரியமில்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. We have a hope. That hope is that one day we will see him back again in the presence of the Lord when he comes again. அந்த ஒரு நம்பிக்கையில நாம் இருக்கிறோம். அப்போது நம்பிக்கை இல்லாத மற்றவர்களை போல நம்ம துக்கிக்க கூடாது என்று சொல்லி இதை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப நம்ம அதை குறித்து யோசிக்கணும். யோசித்து தேவனுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிறது என்ன, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம், இப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை குறித்து நம்ம சில காரியங்களை வேதத்திலிருந்து அடிப்படையில தியானிக்க போறோம். அதை பிறகு நமக்காக ஜெபிக்க போறோம். ஏன்னா அது நம்ம ஜெபிக்க வேண்டியது முதலாவது இப்பொழுது விசேஷமாக நம்ம நமக்காக ஜெபிக்கணும். ஏன்னா பிரிந்திருக்க அந்த குடும்பத்துக்காக அருமையான அப்பா இழந்திருக்கிறாங்க. அதனால அந்த நினைவுகள் தெரிய சொல்றது போல அனைவ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமா ப்ராசஸிங் இருக்கும். இப்படி நடந்திருக்கலாமோ, இப்படி நடந்திருக்கலாமோ, இன்னொரு காலத்துல இருந்திருக்கலாமா, இது ஒரு ஒரு வருஷம் இருக்கலாமான்னு சொல்லி பல விதமான எண்ணங்கள் எல்லாருக்கும் இருப்பது இயல்பான காரியம்தான். ஆனா வந்து நமக்கு நம்முடைய நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அவர் சகலத்தையும் அதிர்ந்ததின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். இல்லைன்னா நேர்த்தி நீ கேட்க முடியும், கேட்கலாம், அவர் இறந்து போயிட்டாரு, அது எப்படி நேர்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும் எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். சங்கீதம் 37வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது அந்த மனிதனுடைய முடிவு சமாதானம். ஒரு மனிதனுடைய முடிவு சமாதானமா இருக்கணும்னா அது கர்த்தர் கொடுக்கிற காரியம் தான். நம்முடைய பிருந்தா சிஸ்டர் சொன்னாங்க பேசும்போது, எப்படி வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் பல குடும்பங்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால அவளை கிழந்த அந்த நாளிலும் கூட ஒரு காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. அப்ப வந்து அதெல்லாம் யோசித்து பார்த்து அவருக்கான வேலை செய்யணும். இப்படி இந்த காரியத்தை முதல்ல யோசிக்கிறது என்னன்னா, முதலாவதாக நம்முடைய கிருபாகரன் கேள்வி அவர்களுக்காக நம்ம கத்த நன்றி செலுத்தணும். கத்தவர்களோட ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தாங்க. அவங்க மூலமாக அநேகரை தொடுத்திருக்கிறாங்க, அநேகரை ஆசிர்வதித்திருக்கிறாங்க. அது வாழ்க்கையிலே என்னத்தை செய்து முடிக்கணும் கத்தர் நினைத்தாரோ அதை செய்து முடித்திருக்கிறாங்க. பைபிள்ல தான் சொல்லியிருக்கிறேன்னா, தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:36 சொல்லுகிறது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, காட் ஹேட் அ பிளான் ஃபார் ஹிம், காட் ஹேட் அ பிளான் ஃபார் ஹிம் டு ஃபுல்ஃபில் சர்டன் திங்ஸ். வென் ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் ஒன்லி ஹி வாஸ் டேக்கன் அவே டு பீ வித் காட். அப்ப நம்முடைய உள்ளத்துல முதலாவதாக கர்த்தாவை நீர் நினைத்ததை தவிர வேறு மாற்றமாக நடக்காது. யூ ஹேட் பிராட் ஹிம் ஃபார் கம்ப்ளீஷன் டியூரிங் ஹிஸ் என்டையர் லைஃப். யூ கிராண்டட் ஹிம் தி கிரேஸ் டு கம்ப்ளீட் எவ்ரிதிங் தட் ஹி ஹேட் டு கம்ப்ளீட். இப்போ வந்து சிஸ்டர் பேசும்போது சொன்னாங்க, ஜூலியிட்ட பேசும்போது சொன்னாங்க நினைக்கிறேன், எல்லாச்சும் குடும்பத்துக்காக அவங்க செய்ததுதான் அவங்க போனாங்க, என்ன கடமையும் அவங்க குறைய வைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ வந்து அதை பார்க்கும்போது வந்து God gave him the grace and help அந்த வாழ்க்கை முழுமையாக எல்லாத்தையும் செய்து முடிப்பதற்கு. அவங்க வாழ்க்கையில் யோசிக்கிறோம், அவங்க வந்து இன்னும் நாள் இருந்துருக்கலாமோ அப்படின்னு இருக்கலாமோ சொல்லிட்டு வைக்கிறேன். விசேஷமாக அவங்க தேடி பேசும்போது சொன்னாங்க, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பற்றி கூட வந்து என்னெல்லாம் செய்யலாம் சொல்லி யாரும் ஞாபகம் இருக்கு. ஒரு அந்த கடந்த வருஷத்துக்கு முன்பாக மறுப்பதற்கு முன்பாக கொஞ்ச நாள் வந்து இந்தியாவுக்கு போவதற்கு கத்தக்கு திருப்பு கொடுத்தார். சிஸ்டர் பேசஸ் ஜூலி அண்ட் நேட் எல்லாம் இந்தியாவில் போய் அவங்க கூட சேர்ந்து இருந்து வரும் ஒரு விஷயம் தான். அப்போ வந்து
அவங்க வந்து போன்ல பேசி கேட்போம் கேட்கும்போது என்ன என்ன ப்ரே பண்ணு கேட்கும் சொல்லுவோம் சொல்லுவாங்க அப்பாவுக்கு அவங்க செய்யறதுதான் சரி நாங்கள் சொல்றோம்னு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட் விஷயத்தையும் அது ஹாஸ்டல் இருக்கணுமா வீட்டில் இருக்கணுமா எல்லாத்தையும் தந்து அவங்க வந்து ஹி ஹேட் அ கிளியர் ஐடியா வாட் ஹி வாண்டட் டு டு அப்போ கூட இருந்து மற்றவங்க வந்து எவ்வளோ அப்படி சொல்லாமல் கேட்க மாட்டாங்க அவங்க அவங்களும் பிடிச்சி பிடிச்சிதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் ஒரு தெய்வம் இந்த கொடுத்து கேட்கணும்னு சொல்லுதுன்னா அவன் மறைப்பு வரையில் யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த கிருபை கொடுக்கறத கத்தது தான் அப்ப வந்து அதுக்காக அவங்க யோசித்து நம்ம கத்த நன்றி செலுத்தணும் அவங்க வந்து வாழ்க்கை முழுமையாக அவர்கள் விரும்புகிறபடியாக வாழ நீங்க உதவி செய்தீங்க அப்படி கடவுளை போதா முடிக்க உதவி செய்தீங்க ரெண்டாவது அவங்க விருப்பத்துப்படியா கடைசி வரைக்கும் அவங்க வாழ உதவி செய்தீங்க அதை நம்ம யோசித்து பார்க்கணும் அதுக்காக அவங்க கத்த நன்றி சொல்லணும் நீங்க தான் அதை செய்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ ஒரு மனிதனோட முடிவு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது சொல்லலாம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் எப்போ ஒரு மனிதனோட முடிவு வரும் அப்படின்னு அவருக்கு தெரியாது அவன் இளைய வயதுல முடிவு வருமா அவன் வயதானவர்கள் முடிவு வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளையும் கத்தை வைத்திருக்கிறார் அது எல்லாம் கத்தை தான் அவருடைய கரங்களில் வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம அறிந்திருக்கணும் கத்தை என்ன செய்தாராம் மனுஷ ஜாதியான எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே தொண்டர் பண்ணி அவருடைய குடியிருப்பின் காலங்களையும் எல்லைகளையும் முன்குறித்திருக்கிறார் So before the beginning of the world, God appointed the times when we are going to be alive and the place where we are going to be. But they're not telling you the Kerala and the Pesnanga. And when the Hyderabad and the Pesnanga, brother Pesnanga, Dekes, and the Pesnanga. So sister Vrinda and the Tichi and the Pesnanga. Upon the Oro Oro and the Kerala and the Kerala. Upon the Oro and the Kerala and the Kerala and the Kerala, even though the North Kerala and the Kerala and the Kerala. Upon the Yost Bambuze, அதெல்லாம் இயல்புதான் அது மனித இயல்பு அப்படி கவலைப்படுகிறது அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து யூ டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் கிரேஸ் டு பி வித்வுட் எனி எமோஷன்ஸ் அது இருக்க தான் செய்யும் ஆனால் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கற்று கொடுத்துருக்கிறார் என்னன்னா வந்து அவருடைய சித்தத்தை முடித்திருக்கிறோம் இயேசுவே சொன்னார் அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு 3 வருஷம் தான் அவர் முடிச்சார் 33 வயதுல இயேசு கிறிஸ்து சிறுவிலே அறையப்பட்டார் அப்போ 33 வயசுல எப்படி அவ்வளோ 7 வயதுல எப்படி அவர் இடம் தேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கலாம் ஆனால் வாட் ஹீ சேட் இஸ் தட் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறார் கம்ப்ளீட் வாட் வாஸ் அசைன் டு மீ ஹி வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் வாட் வாஸ் அசைன் டு ஹிம் இன் தி 3 இயர்ஸ் தட் ஹி ஹேட் அப்போ வந்து இப்போ கிரிகரிக்கு வந்து அது எவ்வளவு எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்களோ அந்த நாளில் அந்த அந்த காரியெல்லாம் முடிப்பதற்கு கத்த கிருபை கொடுத்தார் என்ன காரியத்தை கத்த செய்ய சொன்னாரோ அதை செய்வதற்காக கத்த கிருபை செய்திருக்கிறதுனால நம்ம அதுக்காக கத்த நன்றி செலுத்தணும் அவங்களோட வாழ்க்கைக்காக கத்தாவை நீங்க வாழ்க்கையை ஆசீர்வத்து கொடுத்தீங்க அநேக உதவி செய்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும் நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையில அவருக்கு வந்து பெரியவானவங்க இருப்பாங்க என்னோட வாழ்க்கை இன்ஃபுளுன்ஸியா எல்லாரும் இருப்பாங்க அந்த காலத்தில் கத்த வைத்திருப்பார் சில காலங்களுக்கு சில ரொம்ப இன்ஃபுளுன்ஸியா இருப்பாங்க சில காலத்துல வேற மாதிரி இன்ஃபுளுன்ஸ் கத்தை கொண்டு வருவாரு இப்ப எல்லாத்தையும் கத்திர நேர்த்தியா செய்து கொடுக்கிறார் முதலாவதாக அதுக்காக நன்றி செலுத்தணும் சொல்றேன்னா ஒரு நீதிமானுடைய நினைவு ஆசீர்வாதமானது just the thought, just the memory of the righteous is blessed. அந்த அவரோட வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் அப்புறம் நம்ம நினைக்கும் போதெல்லாம் வந்து ஒரு கவலைக்கு இடம் கொடுக்காம அதை குறித்து நம்ம பார்த்து கத்திரை செய்து கொடுத்து முடித்தார் அந்த சரியான நாளில் அவரோட வாழ்க்கையை வந்து கத்திரை எடுத்துக்கொண்டார் அவர் நினைத்த நாளை எடுத்துக்கொண்டார் அதுக்கு முன்பாக எல்லாத்தையும் செய்து கொடுக்கும்போது அந்த அந்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து அவர் நன்றி செலுத்தணும் அதான் முதல் ஆசியம் we had to commit ourselves God grant us the grace to be thankful என்னுடைய அப்பாவை இருந்து போன நாளே எனக்கு ஞாபகமா இருக்கு நான் வந்து இந்தியாவில் இங்கே தான் இருந்தேன் ஃபோன் வந்து ராத்திரி தான் அவங்களே காரில் போனாங்க ஹாஸ்பிட்டல் அப்போ வந்து ரொம்ப கேள்வியா இருக்கு எப்படி இருக்கு எங்களுக்குலாம் இருக்கும் ஆனால் வந்து காட் கிராண்டட் ஹிம் தி ஸ்ட்ரெங்த் டு கீப் ரன்னிங் ஆல் தி வே அன்டில் தி வெரி எண்ட் ஹி ஜஸ்ட் காட் ஹிம்செல்ஃப் இன் டு தி ஹாஸ்பிட்டல் ஈவன் ஆன் தி டே வென் ஹி டைட் அதெல்லாம் யோசித்த சில காரியங்கள் வந்து யோசிப்பதற்கு கஷ்டமா இருக்கும் ஆனா வந்து அதுல வந்து கத்தருடைய மனதை கற்ற சிந்தையை அறிந்து நம்ம அதுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்தணும் இப்போ முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது திருவாரூர் கவி அவருடைய வாழ்க்கைக்காக நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் பார்த்ததில்லை
நான் அவளை பற்றி கேள்விதான் பட்டிருக்கிறேன். அப்ப அவளை பற்றி கேள்விப்பட்ட காரியெல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவங்க நண்பர்கள் அவள் ரொம்ப உயிர், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்க எல்லா ஏஜ் குரூப்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் வந்து கூடயே இருப்பாங்க அவளுக்கு. அப்ப நம்ம யோசிக்கணும், இவ்வளவு நண்பர்கள் கூட இன்ஃப்ளூன்ஸா இருந்தாங்கன்னா அது அவள் தெருக்கு வந்து அவங்க ஆசீர்வாதமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க நினைச்சிடணும். ரெண்டாவது சொல்லுவாங்க வந்து பேரப்பிள்ளைன்னா அவ்வளவு உயிர், நேற்று வச்சாதான் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அப்ப நேற்றுடைய வாழ்க்கையில அவளை இன்ஃப்ளூன்ஸா இருந்தாங்க, மற்ற பேரப்பிள்ளைங்க வாழ்க்கையில இன்ஃப்ளூன்ஸா இருந்தாங்க அப்படிச்சு அதுக்காக நன்றி செலுத்தணும். அப்புறம் சொன்னால் கடைசியில வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்க இஷ்டப்படி நடந்தாங்க வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையில சொல்லி அறிந்து அதன்படிதான் நடக்கணும் சொல்லி நடந்தாங்க. ஒரு ரொம்ப டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் வந்து இருக்கிறவங்க. அப்ப நம்ம அதெல்லாம் யோசித்து அவங்க ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்து பார்த்து கத்தை நன்றி செலுத்தணும். ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது நம்ம அநேக கடையில கற்றுக்கொள்ளலாம், கத்த சிலர் மூலமா சில கடையில கற்றுத் தருகிறார். அப்ப அவங்க மூலமா நமக்கு கத்த கற்றுக் கொடுத்த காரியம், அதுக்காக நம்ம கத்தை நன்றி செலுத்தணும். அவரோட கூட அன்பா இருந்து அநேக கடையில செய்ய உதவி செய்தாரே, அதுக்கு நன்றி செலுத்தணும். அவரோட பேசின வார்த்தைகள், அவரோட பகிர்ந்து கொண்ட நீ நினைவுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி செலுத்தணும். அப்புறம் அவங்க நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் ஹார்ட் ஹஸ் டு பி ஓவர்ஃப்ளோயிங் வித் ஜாய் அண்ட் தேங்க்ஃபுல்னஸ் ஃபார் வாட் ஹி ஹஸ் கான் த்ரூ ஆல்ரெடி. அப்ப அதுதான் முதல்ல அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கத்துக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு முதலாவதான் நம்ம குறிக்கோள ஒரு எண்ணமா எடுத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பெற்றோர் இழந்து நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறோம், எல்லாருடைய வாழ்க்கையில ஒன்றும் யோசிக்க வேண்டியது காரியம் தான். நம்ம இழந்து போற நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய மிகவும் அன்பானவர்கள் அதை பார்க்கும்போது நீங்க முடிந்த நோட்டில் கூட எழுதி வைக்கலாம், அவங்களுக்கு நினைவுக்கு எழுதி வைக்கணும். அது ஒரு மனிதனுடைய நாட்கள் இந்த உலகத்துல முடிந்த உடனே கத்தர் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டார், அதுக்கப்புறம் நம்ம அதை குறித்து துக்கித்து கொண்டிருக்க கூடாது. அவங்களும் நான் கற்றுக்கொண்ட கண்ணில் கற்று நன்றி செலுத்தணும். அவங்களோட ஜப வாழ்க்கை ஒத்து மற்ற உதவி செய்தார்கள் இந்த வாழ்க்கை. அண்ட் ஹி வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன் இன் ஹிஸ் ஃபெய்த் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் ஒரு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க. அப்ப பவுல் சொல்றாருல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம சொல்லணும், வந்து அவர் நல்ல விசுவாசத்தை காத்துக்கொண்டா தன்னுடைய வாழ்க்கையை அப்படியாக வெற்றியாக ஓடி முடித்தார் அப்படின்னு நன்றி செலுத்தணும். முதலாவதாக நம்ம செய்திருந்தோம் அவனோட வாழ்க்கைக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறது. ரெண்டாவதாக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவங்க மறித்து போன ஒரு வாழ்க்கையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அவங்க ஃபேமிலிஸ் தான், அவங்க விட்டு சேர்ந்த அவங்க ஃபேமிலிஸ் தான். இப்ப தேனி பேசும்போது சொன்னாங்க, அவங்களுக்கு போன வாழ்க்கை போல எங்களுக்கு கிடையாது, நம்ம தான் வந்து இஸ் கொண்டு பெர்மனன்ட் திங் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இஸ் கொண்டு அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த பெர்மனன்ஸ் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள், நமக்கு கத்த கிருபை தருகிறார். அப்ப வந்து அது வரைக்கும் ஒரு மனிதனை நம்பி அவருடைய அந்த ஒரு குடும்பமே வந்து நடத்தி வராங்க. அப்ப என்டையர் ஃபேமிலி இஸ் கவர்ன்ட் பை ஹிம் அஸ் அ ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. ஒய்ஃப், பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க, கசின்ஸ் ஆலோசனை கொடுக்குறாங்க, எல்லாரையும் கூட்டு பேசுறாங்க. அப்ப எல்லாரும் அவ்வளவு நம்பி இருக்கிறாங்க, ஒரு ஆலமரம் சொல்லி சொன்னாங்க பேசும்போது. அப்ப அப்படிதான் அவங்க இருந்தாங்க. இப்ப சடன்லி தட் பொசிஷன் இஸ் லெஃப்ட் வாய்ட், யாருமே இல்லை. அப்ப எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும்போது வந்து தென் வி ஹேட் டு திங்க் அபௌட் தட். லாஸ்ட் ஒன் இயரா கத்திரப்பை நடத்தி கொடுத்தாரு நம்மள, அவங்க 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 இல்லாம எத்தனை முடிவுகள் அவங்க எடுக்க உதவி செய்தா, அவங்க இருந்து எடுத்துருப்பாங்க, வேற முடிவு எடுத்திருப்பாங்க, வேற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க, ஆனாலும் அதெல்லாம் கத்த நடத்தி கொடுத்தாருல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கத்த செய்த நன்மைகளுக்காக நம்ம கத்தை நன்றி செலுத்தணும். அப்போ ஒரு சங்கீதக்காரர் சொல்லவும் சொல்றாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. அப்ப நம்ம என்ன சொல்லணும், என்னுடைய வாழ்க்கையில அவங்க வந்து நீதிமானாக வாழ்ந்து மறித்ததுனால என்னோட கிழக்கு கத்தக்கூறி கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு கத்த செய்திருக்காரையும் நன்றி செலுத்தணும். அப்ப அவங்க நினைக்கும் போல நம்ம செய்ய காரியம் முதலாவதாக அவர்களுக்கான நன்றி செலுத்தணும், அவங்க வாழ்க்கைக்காக கத்தவங்க கொடுத்துக்கு அப்படிக்காங்க. ரெண்டாவது அவர்கள் அவங்க நோக்கி எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நமக்கு கத்த செய்த எல்லா நன்மைகளுக்காக கத்தை நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். அப்ப அவர்கள் மூலமா கத்தனவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பல காரியங்கள் இருக்கிறது, அதனால அதுக்கு நன்றி செலுத்தணும். ஒரு தீர்க்க தரிசி ஒருவர் இறந்து போயிட்டார், இறந்து போனாங்க, தீர்க்க தரிசன மனைவி வந்து இலிசாட்டத்தை கேட்க வராங்க, அந்த கிணறு வந்து தீர்க்க தரிசி இறந்து போயிட்டாரு. இப்போ பே வை டிட் ஹி டை, ஹி வாஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் காட், வை டிட் ஹி டை, வை டிட் ஷி நாட் டை பிஃபோர் ஹிம், ரைட், அப்படி நம்ம கேட்கலாம்ல. ஆனா கத்தர் வந்து அந்த தீர்க்க தரிசியோட மனைவி கணவனை எழுந்த மனைவியோட தேவைகளை செஞ்சு தர இல்லையா, அவன் வந்து கேட்க கேட்கிறாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை வீட்டுல, ஐ ஹவ் நோ ஒன் அண்ட் ஐ ஹவ் டூ சன்ஸ், நவ் தி லெண்டர்ஸ் தே ஹவ் கம் தே ஆர் டேக்கிங் மை மை சன்ஸ் பிகாஸ் ஆஃப் த மணி தட் இஸ் ஓன்ட் பை மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாரு, நீ வீட்டுல போய் செய், ஒரு வெறும் குடத்தை பானை வாங்கி வை, வீட்டுல எல்லாத்தையும் வெறும் பாத்திரங்களை வாங்கி வைத்துக் கொண்டு ஒன்று இருக்கிற என்ன இருக்குது, ஒரு பானையில் என்ன இருக்குது, என்ன எல்லாத்துலையும் ஊற்றுன்னு சொல்றாரு.
வாழ்க்கையில அவங்க நீதிமான இருந்ததுனால இந்த குடும்பத்தை கத்த நடத்தி வருகிறார். நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் நன்மை நலம் கருது நாள் முடிச்சுட்டி வருகிற தேவன் அவர். அவர் அப்படிதான் அவர் இதுமட்டுமா நடத்தி வந்தார். அது இன்னும் கத்து நன்றி செலுத்தணும். நபமிங்கிற ஒரு ஒரு பெண்ணை குறித்து வேதனை ஒரு கட்டத்தில் இருக்குது. அந்த மனைவி அவங்க வந்து கணவனை இழந்தவர்கள். அப்போ ஒரு வேறு ஊர் போறாங்க, கணவனை இழந்துட்டாங்க, அவங்க ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் இழந்துட்டாங்க. இப்ப தனியா அவங்க விதவையா திரும்பி வராங்க இஸ்ரேல் தேசத்துக்கு. கூட வந்து ரூத் வர்றாங்க. அப்போ வந்து அவங்களோட கத்தரை அவங்க பார்த்தாரா இல்லையா, வழி நடத்தினாரா இல்லையா, அவங்களை பற்றியே அவங்க பேர்ல உற்பத்தியிலேயே அவங்க பேரை போட்டு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்னு எழுதி வச்சிருக்குது. மறித்து போனவரை பத்தி கூட அதிகமாக எழுதலை, அவங்களை பத்தி எழுதிருக்கு கதையை. ஏன்னா வந்து கத்தர் அந்த கிருபை தருகிறார். ஒரு நீதிமானுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் அவர். அப்புறம் அதுக்காக கத்தர் நன்றி செலுத்தணும். இப்போ இங்க ஒரு வருஷம் முடிந்திருக்கிறது. முதலாவது நம்ம யோசிக்க வேண்டியது கத்தாவே எங்களுடைய சகோதரன் கிருபாகரன் கிருகிரிக்கு கத்தை கொடுத்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாக துறப்பட்ட ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர் மூலமாக அநேகரை நீ ஆசீர்வாதம் நடத்தினீங்க உங்களுக்கு நன்றி. அவருடைய வேலையெல்லாம் பணியெல்லாம் முடிக்க உதவி செய்தீங்க உங்களுக்கு நன்றி. அவங்க குடும்பத்துக்கு எல்லா தேவையும் சந்திக்க உதவி செய்தீங்க உங்களுக்கு நன்றி. பிள்ளைகளிட்ட பிள்ளைகளை அவர்கள் பார்க்கும்படி உதவி செய்தீங்க அதற்கு நன்றி. இவ்வளவு நாள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அநேக கடைகள் முன்மாதிரியாக இருக்க உதவி செய்தீங்க அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு நன்றி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா துக்கத்தை மறக்க முடியும். அப்பதான் கத்தர் வந்து நம்ம நம்முடைய கண்களை தேவனுக்கு மேன்மையாக திருப்பதற்கு கத்த உதவி செய்வோம். அது முதலாவது செய்வோம். இரண்டாவது கத்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு யோசித்து கத்தருக்கு நன்றி செலுத்தணும். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறபடி நம்ம வந்து we have something to look forward to. We are not hopeless. We have a hope. That's 1 Thessalonians chapter 4. பார்க்கும்போது சவுல் பவுல் எழுதுகிறார், சகோதரரே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. Don't be always in your sorrow. Don't be always in your burden. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்கிறேன். இயேசு சொன்னார், இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் துக்கப்படுவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். That is the hope that we have. That is the day our sorrow will be turned into joy. He says, it's not that you're going to have a bed of roses that you can walk by and you have no sorrow at all in your life. You will have sorrow in this world and the world will rejoice. But a day will come when your sorrow will be turned into joy. Lord, we are looking for the day when our sorrow is going to be turned into joy. இயேசு சொல்லுகிறார், நான் மறுபடி திரும்ப வருவேன், உங்களை என்னோடு கூட அழைத்துக் கொள்ளும்படியாக, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண நான் போகிறேன். நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு என்னோடு கூட நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடி வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு சொல்லுகிறார். That is the day that we are waiting for. So we have to ask ourselves, do we have that hope today? It is okay to be sad, okay to be sorry for a while, and to think about and grieve the loss of our dearly beloved brother or anyone else who we have lost. But the Bible says, don't be hopeless. Have a hope. That hope is the hope upon the Lord Jesus Christ. And my challenge to all of us today is the question that, do you have that hope? Not everyone can have the hope. Unless we have a relationship with the Lord Jesus Christ. We all have a relationship with Kirubakaran Gengayu some way or the other. As a precious father, brother, husband, cousin, uncle, godfather. That relationship we have. But the question I'm asking is that, do we have a relationship with the Lord God who gives us that hope? You are waiting for a day of hope when your sorrow will be turned into joy. And it is in our hands. God has given us that hope to turn this day into a day of joy. Amen. I totally believe that. Amen? தேவப்பிள்ளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவர் நடந்ததை நீரும் தாக்கிக் கொள்ளுகிறார்கள். They are not in the tears all the time. They are not walking in the valley of shadow of death all the time and crying in tears always. But they will walk through that and they will conquer that.
And they will be victorious because they have the hope. And if you don't have that hope can only be received if you know Jesus Christ in your life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்கணும், எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு, நம்ம எல்லாருக்கும் ஒரு நாளை கத்த வைத்திருக்கிறார். ஆனா அந்த நாளுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? Do we have the hope of being able to see that day? பவுல் அதை குறித்து தொடர்ந்து எழுதுகிறார், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Everyone will be brought back to life. Everyone will be brought back to life, including our brother, Kirubakaran Gregory. Do we have that hope? And do we have the hope that we will be with him at that time to meet with Jesus Christ? 1 Corinthians 15th adhigaram 22-le mudhal 26 vasanangalai vaasithu paarkkum poludhu theliva vedam solugirathu mudhal palanaanavar Kristu avar varugaiyil avarudaiyavargal uyirpikkapaduvaargal. Everyone who is dead in Christ will be risen up. Adhan pinbu mudivu undaagum. Idhen da kadaisi naalile தேவாதி தேவன் தாமே பரிசுத்த தூதர்களோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு ஆரவாரத்தோடு தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட காணப்பட்டு இவ்விதமாய் அவரோடு கூட எப்பொழுதும் இருப்போம். That is the end that we have. It is not that somebody is dead and that's the end of the life for us and we have no hope after that. We have a hope of eternity. That eternity is forever. Eternity is forever. We may live in this world for 80 years, 90 years, or 100 years, or maybe more than the 20 years. But eternity is much longer. And that eternity we can spend with our beloved brother, Gregory Kirubakaran, and with our Lord Jesus Christ. Only if we know him. Only if we know him. அதான் வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். நம்பிக்கையற்று போய் இருக்கிற ஒரு நாளிலே மறுபடியும் இயேசு கிறிஸ்து வருவார், அவர் தம்முடைய எழுப்பி கொண்டு வருவார் என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். இந்த ஜூம் மூலமாக நீங்க எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீங்க, நான் உங்களுக்கான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு கூட சொல்லுகிற காரியம் இதுதான், இந்த நாளை ஒரு சந்தோஷமான நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்ற விரும்புகிறார். You have to be willing to step out and say, I'm going to conquer this valley of walk that I'm going through. ஒரு வருஷமா இதை நடத்தி கொடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு வருஷமா நடத்தின கர்த்தரை தொடர்ந்து நடத்துவீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் இந்த உலகத்துல ஜீவனோடு இருக்கிற நாள் வரைக்கும் நடத்துவீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஒரு நாளிலே மறுபடியுமாக நம்ம சந்திப்போம். எங்களுக்கு நம்ம இழந்து போன எங்களுடைய அன்புக்குரியவர்களை மறுபடியும் சந்திப்போம். அந்த நம்பிக்கைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். I will not miss that. If we really love our brother who we've lost, we will say that I want to see him again. And that action is in our hands to be able to see him, not in this life, in the life to come, on the day when Jesus Christ returns, when we have him in our hands. But then we can think about it, one day or another, we can think about it. There are many regrets. Some we are able to say, some we are not able to share. I can testify that I have regrets about my dad's life, what I should have done, I should not have done, all those questions. And as human beings, we have the fragility. மனிதர்கள் யாருமே பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மாற்றி தருவார் சொல்லி. சோ நாவ் இப்ப நம்ம என்ன செய்யணும்? மறித்து போயிருந்தா நம்முடைய சகோதரன் நினைத்து கர்த்தர் நன்றி செலுத்தணும். அதெல்லாம் சரிதான். அந்த எப்பொழுதும் அவளையே நினைத்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பொறுப்பு என்ன? I have shared this thing before, but I want to share it again. There was a essay that was asked to be written for a professor, a theology professor, and he said, if you know you're going to die tomorrow, what will you do today? And then paper was given to the professor. He took everything he wrote on the top. Why not do it anyways? Why are you waiting until the day you die? All the regrets that you have about the life of Kirubakaran Gregory, you have to put into action that I will never let that regret happen again in my life. I have loved. Penana matrun anbu selathuren. Matrun nai pol anba irpen. Marubadiyum ipdi pada oru varutha enakkulla vara mudiyadha padiki na nadandukollu. Enna maatchanum nammala. Adha katha varumbukira.
So it is a forward-looking point, a point to stop and turn back and look at the life of our dearly brother. அதுக்காகத்தை நன்றி செலுத்துகிறது ஒரு பக்கம் இருக்கு. மறுபுறத்திலே நம் முன்னோக்கி ஓடுவதற்கு நாம் என்ன செய்யணும்? பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய பிரசன்னமாக தன்னை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று ஒரு வெற்றி முழக்கமாக சொல்லுகிறார். நம்ம விரும்புகிறதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்மை பார்த்து நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழிய காரணம் என்று சொல்லுவார். இப்படி சொல்லும் பொழுது நம்முடைய இறந்து போன எல்லாரையும் மறுபடியும் நான் சந்திக்க முடியும். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் அந்த கிருபையை நடத்துன்னு சொல்லி அவெல்லாம் ஜெபிக்க போறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் இதற்காக ஜெபித்த பின்பு உடைய சகோதரி ஜோதி வேலண்டின் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதன் பின்பு நம்ம ஆசீர்வாதத்தோடு கூட நம்ம இந்த ஜெப கொடுத்து முடிக்கலாம். ஆனால் முதலாவதாக யோசிக்க வேண்டியது, இந்த துக்கத்தின் மத்தியிலே நான் நன்றியோடு இருப்பேன் எந்த ஒரு முடிவெடுத்து எல்லாரும் எழுந்து நின்று செபிக்கலாம். நீங்க இந்தியாவில இருந்தாலும் பரவாயில்லை, கனடால இருந்தாலும் பரவாயில்லை, முடிந்தவர்கள் எல்லாம் எழும்பி நின்று நம்ம செபிக்க போறோம். ரெண்டு நிமிஷம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் மனதில் வைத்து கட்டாவே உமாக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரன், எங்களுடைய அப்பா, கணவன், இந்த மாமா, இந்த சித்தப்பா, பெரியப்பா, என்ன முறையோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பாயத்திறந்து கட்டாவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. சந்தோஷப்படும் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக உருவ நடந்து நீரூற்றாக மாற்றிக் கொள்கிற கிருபையை எங்களுக்காக வைத்திருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறது. ஒரு வருஷமாய் இந்த குடும்பத்தினரோடு கூட இருந்ததற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அருமை சகோதரன் கிருகிரி கிருபாகரன் அவர்களை கர்த்தாவை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே. அவர்கள் கர்த்தாவை நியமித்த பணியை முடித்து உம்மோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொண்டீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவர்களுக்கு தாவை தன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்தீரே, நாங்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அநேக நண்பர்களுடைய வாழ்க்கையை தொடர்படி மாற்றிக் கொடுத்ததே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெனரேஷனல் கேப் இல்லாதபடி சிறு பிள்ளைகளிடத்துல, வாழ்கிற பிள்ளைகளிடத்துல, எல்லா இடத்துல பேசும்படி பழகும்படி உதவி செய்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தன் விருப்பத்தின்படியா தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு முடிவு பரியம் வரை தன் விரும்பினபடி வாழ்வதற்கு உதவி செய்தீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பத்தினை வழிநடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் அந்த கரப்புள்ள இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகவலை தேவைகள் எல்லாம் சந்தித்த கர்த்தர் விண்ணேஸ்வராய் கூட இருந்ததே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அருமை சகோதரி ஜோதி வேலண்டின் கிருபாகரன் அவர்கள் அவர்களுக்காக துடிக்கிறோம். அதை வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தகவலை ஜூலி சிஸ்டர் கர்த்தாவை, இன்னும் கர்த்தாவுடைய சிஸ்டர் பிருந்தா, பிரதர் செரி, எல்லாரையும் கர்த்தாவே, அப்படியே குடும்பங்கள் எல்லாரையும் வழி நடத்தி வந்தீரையோ உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் நீரையும் நடத்தி வந்தீரோ உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில கர்த்தாவே, குடும்பத்தோடு சேர்ந்து நிற்பதற்காக அநேக நண்பர்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இப்பொழுது கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது. எங்களுடைய பழைய துக்கத்தை அல்ல ராஜா. We choose, oh Father God, to plant our eyes upon you. We choose to plant our eyes upon you, oh Father God. We look forward to the day of your return, oh Father God. We ask, oh Father God, that you would help us to be ready, oh Father God. உடைய வருகைக்கு இந்த ஆயத்தமாக இருப்பதற்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு அருமையான கர்த்தாவை சகோதரர் மரணத்தை நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய நினைவு, எங்களுடைய முடிவு கர்த்தாவை கூட நினைக்கிறோம் பல சமயங்களிலே கர்த்தாவே. தேவனே, அந்த முடிவை கர்த்தாவதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு, கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாருடைய ஆவி ஆத்மாவை சரீரத்தை ஆயத்தப்படுத்துவீராக. இதுவரைக்கும் ராஜாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராகவும் இருந்திருந்தால் இந்த ஜப வேலைகளை கர்த்தரை சந்திப்பீராக. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்துக் கொள்ள, தங்கப்பண்ணி நீர் கர்த்தாவை அவர்களுக்கு என்று கொடுத்த வாக்கு திட்டத்தை நிறைய நினைவுபடுத்தும்படியான கிருபைகளை கர்த்தர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் அப்படி செய்ததற்காக நாங்கள் உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது விசேஷமாய் சிஸ்டர் ஜோதி வேலண்டின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
அவர்களுக்கு ஆக்கத்தாமே தேவரு அக்கறை உள்ளவராய் கரிசனை உள்ளவராய் இருக்கிறதற்காக உபகரிப்பா. நாங்கள் அவர்களை குறித்து எவ்வளவு அதிகமாக நாங்கள் கர்த்தாவை தாங்குவதற்காக யோசிக்கிறோமோ, அன்பு கூட யோசிக்கிறோமோ, அதை காட்டிலும் பல மடங்கு கோடி மடங்கு ராஜா நீர் அவர்கள் அக்கறையா இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவர் மூலமாக கட்ட நிறைவேற்றுகிற ஜப ஊழியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர் மூலமாக இந்தியாவை நடத்தி வருகிற பல ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தகப்பனை கத்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாளும் கலங்காதபடி கத்த வழி நடத்த வேண்டுமாறு செவிப்பீர்கள் ராஜா. அவர்கள் முன்பாக கத்த நடந்து சென்று தகப்பனை கோணலை செவ்வையாக மாற்றி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கைவிடாதீராக. நல்ல தகுந்த சுகத்தை பலத்தை தருவீராக. இருதயத்திலே ஆறுதலை தருவீராக. தேவனுடைய கத்த கரக்கத்தாவே அவர்கள் இருக்கிறதை எப்பொழுதும் அவர் உணர்ந்து கொள்ளும்படி உதவி செய்வீராக ராஜா. கத்தருடைய கரம் நன்மைக்காக அவர்கள் மேல் வைக்கப்பட வேண்டும் அதை செவிக்கிறோம். கத்த செய்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம் அப்பா. நெருமை சகோதரருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாத்தையும் சொல்லித்து செவிக்கிறோம். ஜூலி ராஜேஷ் குடும்பத்திற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர் மூலமாக நிறைவேற்றி வருகிற ஜப ஊழியத்திற்காக, சிறுவர் ஊழியத்திற்காக, வீடு சொல் ஊழியத்திற்காக, எல்லாத்துக்கும் செய்கிற அப்பா உதவிகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே இன்னும் கத்தருடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. விசேஷமாக தகப்பனை இந்தியாவிலக்கத்தான் இருக்கிற அம்மாவுக்காக நாங்கள் செவிக்கிறோம். கத்தாவே கத்தாவே அவர் இமட்டமா வழி நடத்தி வந்தவர் நீ. கத்தாவை முது வயதில் கத்தாவை கண்ணி தந்து புஷ்டி பசுமையுமா இருக்க செய்கிறவர் நீ. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கத்தாவே. இப்பொழுது அவளை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவாய் தேவதாவை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கரம் கத்தாவை இப்பொழுது கத்தாவே அவர்கள் வைக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. தேவ கரம் கூட இருப்பதாக. Father, we pray that you would bless Lily Auntie, oh Father God. தேவனை கரப்புடைய வழி நடத்துகிற தகப்பனே, சரின பலவீனங்கள் மறைவானாக கத்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்வீராக தகப்பனே. கத்தை செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி தகப்பனே. நேரம் முழுவதும் தேவ சகோதரர் படிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. இந்த குடும்பத்துக்கு நல்ல கிருபையை தந்து ராஜா, நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் நீர் பெருக செய்வீராக. நீரே ஆறுதல் தருகிறவர், நீர் ஆறுதல் படுத்துவீராக. என்னுடைய இருதயத்தில் விசாரங்கள் பெருகுகையில் தேவனே உடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல ஆறுதலை கத்த கொடுத்து அதை கண்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்வீராக. தேவரை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. பிரசகரு ஜோதி வேலண்டின் அவர்கள் செபிப்பார்கள். காலங்களை தன் கரங்களில் வைத்திருக்கிற என் பரிசுத்த பரமபிதாவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். காலங்களை இதோ இந்த பூமியிலே தன்னுடைய காலத்தை சித்தத்தை நிறைவேற்றின வார்த்தையான கிறிஸ்துவானவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ முடிவு பருந்தியம் எங்களோடு இருக்கும்படிக்கு இறங்கின என் தாயான ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா என் தகப்பனே, அப்பா என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நெய்கிறவன் எதிர்கிற நாடாவை போல ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறது அப்பா. இதோ என் தகப்பனே, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்தவர்கள் படுக்கையில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தையின் படியாகவே இளைப்பாறி கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆத்மாவுக்காக ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நிச்சயமாக ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த முடிவு நாளிலே கர்த்தர் வெளிப்படும் போது நாங்கள் காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். இப்படியாய் அல்ல, இந்த சரீரத்திலே அல்ல ஆண்டவரே, நாங்கள் அந்த மறுரூபத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சந்ததிகளாக. அப்பொழுது எங்களுக்கு நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே அப்பா, பிரதானமான என் பிதாவின் பிள்ளைகளாக சந்ததிகளாக நாங்கள் ஒன்றாய் சந்திப்போம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, மாறியும் உறைந்த மழையும் இந்த பூமியை நனைத்து அது வெறுமையாய் திரும்பாமல் இந்த பூமியிலே விதை விளைக்க செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அருளுகிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையும் இருக்கும் என்று என் பிதா சொல்கிறார். அந்த வார்த்தை என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து அதை நான் அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு வாய்க்கும் என்ற என் பிதாவே, உங்க வார்த்தையின்படியாகவே, இந்த வார்த்தையின்படியாகவே
இதோ நீ ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையும் செம்மையுமாக நடத்தி கொண்டு வருகிறீர். நீர் எங்களுக்கு எதை அனுமதித்திருக்கிறீரோ அதை நாங்கள் மனப்பூர்வமாக உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்பா. நிச்சயமாக அது எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா என் கணவர் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையின்படி இந்த பூமியிலே தான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து, இதோ அவர் அதை அனுப்பின, அவரை எதற்காக அவர் அனுப்பினாரோ பிதா அதை முடித்து, இதோ அவர் விரும்பினதை செய்து முடித்து சென்றது போல, இதோ ஆண்டவரே அது எப்படியா எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக சந்ததி சந்ததியாய் தலைமுறைகளுக்கு எல்லோருக்கும் ஆண்டவரே அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அப்படியாக என் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை எங்களை நீர் எதற்கு அனுப்பினீரோ ஆண்டவரே என்ன விரும்பினீரோ அதை நாங்கள் செய்து முடித்து இடத்துல திரும்ப வேண்டும் அப்பா. என் தகப்பனை அப்படியாக நாங்கள் அந்த சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடித்து இடத்துல திரும்ப எங்களுக்கு கிருபை அருளும்படிக்கு இந்த நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே நீர் அப்படியே செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். குமாரன் செய்து முடித்தது போல என் ஆண்டவரே என் ஆவியானவர்களாலே நாங்கள் எங்களை குறித்த என் பிதா எங்களிடத்துல விரும்பினதை அவர் அதை எங்களை என்ன காரியமா இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை நாங்கள் செய்து முடித்து உங்களுடைய வார்த்தையின்படி மரியாள் சொன்னது போல இது எப்படி ஆகும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டாம் ஆண்டவரே. மரியாள் சொன்னது போல உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது, உங்களுடைய வார்த்தையின்படி என்னிடத்திலே அது நிறைவேற கடவுது. ஏனென்றால் அது அப்படியே நிறைவேறும் என்று நீர் சொல்லுகிறீரப்பா. நாங்கள் வெறுமையாய் உள்ளத்துல திரும்புவதில்லை ஆண்டவரே. இதோ நீர் எங்களை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளையும் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்படியா எங்களை வழி நடத்தி நாங்களும் அப்படியாய் ஆண்டவரே பிதா விரும்பினதை செய்து பிதா அனுப்பின காரியத்தை செய்து முடித்து உம்மிடத்திலே வந்து ராஜ்யமும் மகிமையும் உம்முடையவைகளே என்று சொல்லி உம்மை அண்டி உங்களுடைய பாதத்திலே பணிந்து உம்மை சேர எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போகிறீர் என்று விசுவாசித்து என் பிதா வார்த்தை ஆவியானவர் நாமத்திலே நன்றி கூறுகிறோம், மனதார நன்றி கூறுகிறோம். ஆம் ஆண்டவரே இந்த வேளையிலும் இன்னும் ஒரு விஷயமாக ஜென்சிக்காக அவருடைய தகப்பனாருடைய மறைவையும் இந்த வேளையிலே நாங்கள் மகளை நீர் இந்த நாளில் ஆறுதல் படுத்தினதற்காக நன்றி கூறுகிறோம். சேவியரையும் அவருடைய மாமாவை ஆண்டவரே இழந்த அந்த துக்கத்தை நீர் ஆறுதல் படுத்தினதற்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவருடைய துக்கத்தையும் இதோ அப்பா ஊழியர் சூழியக்கார் சொன்னது போல அந்த துக்கத்தில் மேல் அவர்கள் அப்படியே அமிழ்ந்து விடாதபடிக்கு அதிலிருந்து அவர்கள் எழும்பி அவர்கள் சந்தோஷமாக அதை மாற்றிக்கொண்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அப்படியாய் நடத்துவீராக, திடப்படுத்துவீராக. அப்படியே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு விதமான ஆண்டவரே காரியங்கள் இருக்கும், அதையெல்லாம் நீர் அறிவீர், நாங்கள் அறிய மாட்டோம் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொருவருக்கும் நீர் வாய்க்க செய்யும்படிக்கு நாங்கள் இந்த வேலையில ஜெபிக்கிறோம். இதோ தேவன் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். அப்பா உடைய ஊழியக்கார் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய மன்னாவுக்காக வார்த்தைக்காக அந்த விதைக்காக அது விளைய போகிறதற்காக நன்றி கூறி இதனால் வருகிற துதி கன மகிமை யாவையும் என் பிதா வார்த்தை ஆவியானவருக்கு சமர்ப்பித்து இயேசு கிறிஸ்து நீநாமத்தில் நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டோம் என்று விசுவாசத்தோடு முடிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்றைக்கும் எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அங்கிளை பற்றி பேசுறதுக்கு வந்து மெயினா ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட அப்பா அம்மாலாம் வருவாங்க பார்த்து எல்லாம் பேசுவோம். ஸோ அங்கிள் வந்திருக்க டைம்ல வந்து அப்ப நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுல இருந்தேன். அப்போ வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து அங்கிள்கிட்ட கேட்டிருந்தேன். அங்கிள் வந்து ஒருமே பண்ணா பண்ணலாம்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லா இது பண்றது வரைக்கும் ரொம்ப இதா இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு டைம்லாம் வந்து ஃபுல்லா
டைம் ரொம்ப ஐ மீன் ரொம்ப நேரம் மத்தியானத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. நான் அப்பாட்ட இது பண்ணேன், ஜூலி கூட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு எப்படி சாப்பாடுலாம் அது கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு கடைசியிலதான் கேட்டாங்க. ஸோ அப்பதான் எனக்கு தெரியும் அப்பாவுக்கு வந்து கரெக்டா அந்த டைம்ல ஃபுட் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று இமீடியட்டா அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். அது நல்ல அது அது வந்து ரிமெம்பரன்ஸ், அந்த இது மறக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க டெரன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இல்லை எல்லாருமே சொல்ற மாதிரிதான் அங்கிள் வந்து எப்படின்னா எல்லாத்துக்கூடையும் மிங்கிள் ஆயிடுவாங்க. ஸோ அந்தந்த ஏஜ் குரூப்புகளை வந்து யார் யார்கிட்ட எப்படி இது பண்ணுமோ அந்த மாதிரி பேசி எப்பவுமே வந்து அது ஒரு நல்ல ஒரு செரிஷான மொமெண்டா தான் இருக்குது. ஸோ அதை விட ரொம்ப இது வந்து என்னன்னா 2018 வந்து அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு போகும்போது அங்கிள் கேள்விப்பட்டு நீலகிரிலயும் எங்கோ போனவங்களும் வந்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, நான் வந்து திருச்சியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஒர்க் பண்ண திருச்சி, நான் என்னோட அப்பா ஒர்க் பண்ண திருச்சி. ஸோ அதனால அங்கதான் இருக்க நினைச்ச திருப்பி போன் பண்ணி வந்துட்டாங்க. என்னால வந்து அது வந்து நான் வந்து அப்படி என்னால நான் போய் முடியல. ஆக்சுவலா என்னன்னு நேரம் சொன்னீங்க இல்லப்பா நான் வந்து நீ திருச்சியில தான் இருக்கேன்னு சொல்லிட்டு போனேன், அதுக்கப்புறம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் மறக்க முடியாதது என்னன்னா அங்கிள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கிளுக்கு வந்து அந்த இது வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் நான் அப்பா இருந்த அந்த டைம்ல வந்து நான் ஃபுல்லா இருந்ததுனால அங்கிளை பார்க்க முடியல. நான் அதை வந்து ஜென்ஸ்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். என் அப்பா இருந்ததுக்காக பார்க்க வந்தாங்க, வந்தது அதுக்கப்புறம் இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிறது அப்புறம் அக்காட்ட பேசினேன், ஜூலியோட அக்காட்ட எல்லாத்தையும் பேசி இது பண்ணேன். பட் ஸ்டில் வந்து அந்த ஒரு இது வந்து எனக்கு மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். அதுதான் தட் வந்து அங்கிள் வந்து எப்பவுமே வந்து நல்லச்சு அவங்கள பற்றி நினைக்கும் போது நல்ல சந்தோஷமான ஏதோ இதாவே தான் இருக்கும். எதுவுமே வீட்டுக்கு வந்து எப்பவும் நல்லா கேரிங்கா பேசுவாங்க. ரொம்ப இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ அது மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு இழப்பும் வந்து அதுல இருந்து தாண்டி வரணும், அது நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கறத வந்து இது பண்ணி போகணும். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் இழப்பு. நான் இவங்க சொன்ன டரன்ஸ் அவங்க சொன்ன அதே இதுதான் நானும் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ வந்து இந்த இழப்புகளை எப்படி தாண்டி அவங்க போயிருந்தாங்க, ஆனா வந்து அந்த இழப்புகள் நம்மகிட்ட வந்து அந்த அந்த சோதனை அந்த அந்த துக்கங்கள் வந்து நம்மகிட்ட இருக்குது, அதை எப்படி ஓவர் பண்ணணும், இதை பண்ணிருக்கலாமோ அதை பண்ணிருக்கலாமோ அது எல்லாத்துக்கும் வர்றதுதான். ஸ்டில் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ அங்கிளை பற்றி நினைக்கும் போது வந்து அது உண்மையில அவங்க வந்து ஹஸ் லிவ்ட் ஹிஸ் லைஃப் கடவுளுக்குள்ளேயும் வந்து இந்த அந்த ஒரு சத்தியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு நான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து நான் ஹெல்ப் ப்ரே ஃபார் ஹிஸ் சோல் அண்ட் மே சோல் கடவுளுக்குள்ள வந்து கடவுளுக்குள்ள தான் இருப்பாங்க, பல ராஜ்யத்துல தான் இருப்பாங்க. ஸோ கடைசி காலத்துல நம்ம எல்லாம் பண்ணும் போது கண்டிப்பா வந்து அங்கிள் எல்லாம் ரொம்ப தேங்க்யூ. இப்போ நைனர் அங்கிள் வந்து ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. கர்த்தர் சோத்ரம். இந்த கிருபானுடைய முதலாவது இந்த நினைவு நாளில் உங்களை பாஸ்டருடைய பாஸ்டரேஷனுடைய ப்ரேயர் அட்டன் பண்ணுறதுக்கும் எல்லாரும் உங்களை எல்லாம் பார்த்து நமது கிருபாரனை வந்து இந்த நினைவு நாளில் நினைவு கூறும்போது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையிலேயே கிருபாரனுடைய நட்பு வந்து இன்றைய நான் நேற்று இல்லை கடந்த ஒரு மோர் தென் ஒரு 30-35 வருஷமாக நாங்கள் ஒரு ஒரே குடும்பமாக மிகவும் ஒரு நெருங்கிய நண்பராக நாங்கள் பழகிக்கிறோம். இந்த நட்பு வந்து எனக்கும் கிருபாரனுக்கு மட்டும் அல்ல, எங்கள் குடும்பத்திற்கும் கிருபாரனுடைய குடும்பத்துக்கும் ஜோதிக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு நெருங்கிய ஒரு நட்பு. உண்மையிலேயே அவருடைய இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. அந்த இழப்பு வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு மட்டுமல்ல அவருடைய பழகி எல்லா நண்பர்களுக்குமே அது மிகவும் பெரிய இழப்பு. அதுவும் எங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஒரு இழப்பாக தான் நினைக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து அவருடைய நான் அவருடைய முதல்ல ஒரு 40வது நாள் கூறியபடி அவர் வந்து ஆண்டவர் ரொம்ப விரும்பி அவரை இருக்கிறனால தான் அவரை வந்து அவரை சீக்கிரம் அழைச்சிக்கிட்டாரு. நாம் எல்லாருமே ஒரு நாள் அவரோட போயிட்டு நம்ம அவரை பார்க்க முகமுகமாக பார்ப்பதற்கு ஆண்டர் மிஷினை கொடுப்பாரு.
ஆனா அவர் பலருக்கு எவ்வளவு ஒரு இனிமையான நண்பர் என்பது வந்து அவருடைய மிக நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும். அவர் வந்து வயசானவர்களையும் அதே லெவல்ல அதே அன்போடு பழகுவாரு. சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த நண்பராக பழகுவாரு. உண்மையிலே என்னுடைய பேரன் வந்து டேனிக்கு வந்து ரொம்ப வர பிடிக்கும். டேனியை வந்து எங்க போனாலும் பெங்களூர்ல வந்தாருன்னா மிஸ் பண்ணாம அவர் வீடு போயிட்டு தேடி பார்த்துட்டு இது பண்ணிட்டு போவார். அந்த அளவுக்கு அவருடைய இது வந்து சியாட்டல்ல நானும் அவரும் அந்த சிட்டி ஃபுல்லா சுத்தி பஸ்லயும் ட்ரெயின்லயும் சுத்தி பார்த்தது தான் எப்பவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த சந்தர்ப்பம் வந்து மீண்டும் கிடைக்காமயே பார்த்து அவரு நம்மளை விட்டு போய்விட்டாரு. அவருடைய ஆத்மா டெஃபினட்டா ஆண்டவருடைய பாதத்துல இருக்கும். அதை நாங்க என்றைக்குமே நம்ம நினைவு கொள்வோம். ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இந்த சந்தர்ப்பத்துல சிஸ்டர் ஜோதிக்கு நாங்க எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க வீடியோ ஆன் ஆகல, அன்மியூட்டும் பண்ணிக்கோங்க. அவங்கள கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம். வேற யாராவது பேசணும்னா பேச சொல்லு ஜுலிமா, அவருக்குள்ள அவங்களை கனெக்ட் பண்றேன். ஓகே யா. இந்த சமயத்துல இஃப் யாருக்காவது ஷேர் பண்ணனும் கண்டிப்பா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், பிகாஸ் இட் இஸ் ரியலி மேக் எவ்ரிவன் ஹாப்பி அண்ட் மேக் டாடி ஆல்சோ டு பீ ஹானர். ஸோ இங்கேருந்து ஜென்சின்றவங்க ஆக்சுவலி டேடிக்கு ரொம்ப க்ளோஸ். டேடி இங்கே சியாட்டில் விசிட் பண்ணும்போது ஒரு ஒன் ஆஃப் த பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் நெருங்கின ஃபேமிலி. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் எப்போ கான்வர்சேஷன் வச்சாலும் ஜென்சி சேவரை பற்றி எங்கிட்ட விசாரிக்காம இருக்க மாட்டாங்க. நான் சம்டைம்ஸ் சொன்னேன், இல்லை கொஞ்சம் பேசி ரொம்ப நாளாக ஆச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு என்ன திட்டுவாங்க ஆக்சுவலி. ஸோ I know that they both have their own bonding actually, so Jensi can pray panita share panaporanga esa pastotra tapanta pray kurana kodi nandi raja da nerathila ellarum edathila nikkuti seidhadukka makku kodi kodi nandi esappa அப்பாவை நீங்க அந்த இந்த போன வருட இதே நேரத்தில் நீர் எடுத்துக்கிட்டீங்க இயேசப்பா. உமக்கு தெரியும் யார எப்போ எடுக்கணும் எல்லாவற்றையும் நீர் அறிந்த ஒருவரப்பா. உம்மால் முடியாத கரை எதுவுமே கிடையாது ராஜா. இருந்தாலும் இந்த ஒரு வருஷமா நான் அப்பா அம்மா பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவிறப்பா. அம்மாவை இந்த ஒரு வருஷமும் நல்ல ஒரு அவங்களுக்கு உத்தியோகத்தை கொடுத்து அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர நீர் கிருபை புரிந்ததுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. அதே போல ஜூலியா அக்கா அண்ணா எல்லாரையும் அந்த துன்பத்துல இருந்து நீ மீண்டு வர கிருபிச்சதுக்காக கூட ஆணக்கூடிய நன்றி ஏசப்பா. இப்போது அப்பா உங்களுடைய பரலோக ராஜ்யத்துலதான் இருப்பாங்க என்று நாங்கள் விசுவசிக்கிற தகப்பனே, அதற்கு கூடான கொடி நன்றி ராஜா. மேலும் இந்த நேரத்துல இந்த குடும்பத்துல மேலும் இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே உடைய ரத்த கோட்டைக்குள்ளே விழா காயங்களுக்குள்ளே விழா எலும்புகளுக்குள்ளே மூடி மறைத்து முள்வேலி போட்டு பாதுகாத்தருங்க ஏசப்பா. உங்க சித்தத்தின்படியே எல்லாம் நடத்து ராஜா.
குடான கோடி நன்றி ஏசப்பா இந்த நேரத்துல நாங்களும் இந்த இடத்துல வந்து கூடி அப்பாவுக்கு அந்த நினைவு நாளை கொண்டாட நீர் கிருபை விருந்ததற்காக நமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. குடான கோடி ஸ்தோத்திர தகப்பனே, எல்லா பாரத்தும் இந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் என் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமேன். ஆக்சுவலா அப்பா அப்பா வந்து ஜூலி மாதிரிதான் வந்து என்னையும் நினைப்பாங்க. இங்க வந்து பர்த்டே வந்து கொண்டாடணும் நினைக்கிறேன். அந்த அந்த டைம்ல அப்பா வந்திருக்க டைம்ல எப்பவுமே வந்துட்டு அதான் ஜூலி என்ன வந்து வேற பொண்ணு இல்ல, ஜூலி மாதிரியே வந்து பார்த்து பேசிட்டு அது என்னையும் அவங்களையும்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு இஷ்டம். எனக்கும் வந்து அப்பா வராத எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி வந்துட்டு மா யார் மனசுனமும் பேசாதபடி நல்லா வந்துட்டு அவங்களை எவ்வளவு என்கரேஜ் பண்ண முடியும் அவ்வளவு என்கரேஜ் பண்ணிட்டு அவ்வளவு நல்லா பேசுவாங்க. அதுவும் வந்துட்டு எங்க மாமா இறந்த டைம்ல இவங்க போயிருக்காங்க, இங்க இருந்து போயிருக்காங்க இறந்த உடனே அங்க போய் மாமா பார்த்துட்டு அங்க போய் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோன்னா அது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஒரு நம்ம மாமா பார்க்க வந்ததுனாலதான் அப்பாவுக்கு இதாயிட்டோம் ஒரு குட்ட வளர்ச்சி வந்து எனக்கு வந்து இப்பவும் நாங்க ரெண்டும் பேசுவோம். ஒரு மாமா பார்க்க வந்ததுனாலதான் அப்பாவுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்திருக்கோ இல்ல வராம இருந்ததுன்னா அவங்க நல்லா இருந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு இன்னும் வர நாங்க வந்து அத பேசிட்டே இருப்போம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்பவுமே வந்து எங்களை கேட்பாங்க எங்க இருந்தாலும் நான் எங்களுக்குன்னு தனியா ஜூலி எப்படி பாப்பாங்களோ அந்த மாதிரிதான் எங்கிட்டயும் வந்து நல்லா அவ்வளோ பாசமா அவ்வளோ அட்வைஸ் பண்ணி நல்லா அவ்வளோ இதா இருப்பாங்க. பாப்பா கூட இன்னைக்கு அந்த போட்டோ பார்த்துட்டு இது யாரு பாப்பா அப்படின்னு கேட்டா அது கேண்டி தாத்தா தானம்மான்னு சொல்லி கேக்குற அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு ஞாபகமா இருக்கிறாங்க. அவங்களை பார்த்தாலே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அந்த மூவி அந்த நேம் வந்து அவங்க ஒரிஜினல் நேம் கூட மறந்துட்டான். அந்த நேமை வச்சுட்டு அவன் எப்பவுமே இது பண்ணுவான். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இது என்னன்னா அவங்க அத பிரதர் சொல்றாங்க அப்படியெல்லாம் நினைக்க கூடாது அவங்க போயிட்டாங்க கடவுள் வந்து எதுனா. ஆனா அதை வந்து சில சமயம் ஒத்துக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் நல்லவங்க கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் நம்மளுக்கு வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு சப்போர்ட்டிவா. இன்னும் இப்ப ஆறு நம்மளுக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு ஒருத்தங்க இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நல்லா முன்னேறோம். இந்த மாதிரி ஆட்கள் நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் லைஃப் வேற அளவுக்கு போயிருக்கலாமோன்னு ஒரு சின்ன இது இருக்கானா அது சொல்ல தப்புன்னு நினைக்கிறேன். கடவுளோட சித்து இருந்திருக்கு எடுத்திருக்காரு. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை இன்னும் ஒரு கொஞ்ச நாள் மறுபடியும் இங்க வந்து எங்களை மறுபடியும் பார்த்துட்டு போயிருந்தா கூட ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. பாபு பாபு நீ பேசு, அடுத்தது சக அங்கிள் பேசட்டும். இன்னுமே நம்ப முடியல அங்கிள். இப்ப கூட நானும் லெனின் பேசிட்டு இருந்தேன், ஏதோ அங்கிள் ஏதோ ஃபாரின் ட்ரிப் போயிருக்கிற மாதிரிதான் தோணிட்டு இருக்கு எனக்கு இப்ப வரைக்குமே. அவரை அப்படி இருந்தாதான் நான் மிஸ் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னவோ அங்கிள் தான் போயிட்டு எனக்கு ஏதோ வேலை வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா கரெக்டா இப்பதான் எனக்கு 1 இயர் முடியுது. ஸோ எனக்கு நான் அம்மாட்டே அதான் சொல்லிட்டு இருப்பேன், ஏதோ அங்கிள் தான் போயிட்டு எனக்கு ஏதோ வேலையை எடுத்துட்டு வந்து கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல்மா, ஏதோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு, ஆனா எங்கேயோ ஏதோ ட்ரிப் போயிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. காலையில இருந்து அதே ஒரு மூச்சுவிங்காவே போயிட்டே இருந்துச்சு. அங்கிள் அண்ணன் பேசும் போதும் அதேதான், அங்கிள் பத்தி மெமரிஸ் எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப மெமரிஸ் எனக்கு அவர் கூட இல்லை, பட் ஆனா அவர் கூட வெளியே போறது டீ சாப்பிடறது அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி இன்னும் இருக்கிறாரு எங்கேயோ இருக்கிறாரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி நான் இன்னும் இருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ரோல் மாடல் இப்படிதான் இருக்கணும். கடைசி வரைக்கும் அவர் வந்து நான் இப்படிதான் மாத்திக்க மாட்டேன் அது கரெக்டோ தப்போ, நான் இப்படிதான் இருக்கணும் என்கிட்டயும் அதான் அடிக்கடி சொல்லுவாரு. உனக்கு யார் சொன்னா நீ எதுக்கு வந்த
அப்படிதான் கேப்பாரு. ஏன் வந்திருந்தா கேப்பாரு ஒழிய நல்லா இருக்க என்னன்ட்டு அடுத்த கேள்வியே அதுதான் வரும். உனக்கு யார் சொன்னா அப்படி இப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி பேசுவாரு. நல்ல என்னால் இனிமே நம்ப முடியல. அதனால யாரும் கவலைப்படாதீங்க, அங்கிள் எல்லாம் இங்கதான் இருக்கிறாருன்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. Hope for the best things to happen. Thank you. அக்கா அக்கா சகாய் மாமாக்கு அப்படியே இது பண்ணிருங்க. என்னப்பா பேசுப்பா? தெரியாதவங்களுக்கு எவ்வளவோ பண்ணா கூட அவருடைய அவர் செஞ்ச ஒவ்வொரு உதவியை நான் மறக்க முடியாது. அவரு அவர் இறந்த பிறகு கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன சுத்தமா மறந்துட்டானா, மாடியில போய் உட்கார்ந்து தனியா அழுதுகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அவரு இருந்த வரைக்கும் அவரு உடம்பு சரியில்லாம இருந்தா கூட ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது. அண்ணன் இருக்கிறாரு, ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு ஒண்ணே உதவி செஞ்சிருவாரு, டக்குன்னு போன் பண்ண என்ன அங்க போய் பாரு இங்க போய் பாரு அவரை பாரு இவரை பாருன்னு சொல்லிட்டு கெயிட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருந்தது. அவரு போன பிற்பாடு யாருமே இல்லையே நம்ம என்ன ஆகுமோன்னு ஒரு சரியா பயம், ரொம்ப பயம், இன்னுமே எனக்கு அந்த பயம் இருக்குது. எனக்கு இது பண்ற கெயிட் பண்றதுக்கும் ஒரு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லையன்ற ஒரு பயம் இன்னையும் இருந்துட்டே இருக்குது. என்னால மறக்க முடியாத ஒரு அண்ணனுடைய, அதுவும் கடைசி நேரத்துல நான் தான் அவரை வந்து அந்த திருவண்ணாமலைக்கு எல்லாம் கூட்டிட்டு போனேன். அந்த கூட்டிட்டு போறப்ப அவ்வளவு ஃப்ரீயா பேசிக்கிட்டு என்கிட்ட அவ்வளவு இதா வந்தாரு, அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா அன்னைக்கு அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இறக்குற அன்னைக்கு கூட காலையில நாங்க சர்ச்சைக்கு போறப்ப எப்போதும் கையில மொபைல் எடுத்துட்டு போவோம். ஆனா அன்னைக்கு பார்த்து ஏதோ இதை தவறி போய் வீட்டுல மொபைல வச்சிருப்பதுனால என்ன கான்டாக்ட் பண்றப்ப நான் ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிற்பாடு பாபு எனக்கு போன் பண்ணி சொன்னோன்னு ஐயோட தலையில அடிச்சுட்டு அப்புறம் உடையாந்த நானு அந்த வந்த பிற்பாடு தான் பாக்குறேன். அண்ணியை பாக்குறேன், அவன் சொல்றாங்க என்னப்பா நேத்து தனப்பா வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா எங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு ரோல் மாடலா இருந்தாரு அண்ணன். அதாவது கரெக்டா கெயிட் பண்ணி இப்படிதான் செய்யணும் இப்படிதான் செய்யணும், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, அதாவது கரெக்ட். ஒரு தடவை சொல்லுவாரு, ரெண்டு தடவை சொல்லுவாரு, மூணாவது தடவை சொல்ல மாட்டாரு, அவ்வளவுதான். ரெண்டு தடவை சொன்னதோட கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அவர் இல்லாதது எனக்கு பெரிய இழப்பு. அடுத்து எனக்கு இல்லாம என் பொண்ணுக்கும், என் பொண்ணு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா எனக்கு காட் ஃபாதர் இருந்தாரு இதுனா உடனே வந்துருவாரு, உடனே போன் பண்ணா வந்துருவாரு. ஒரு ஒரு ட்ரிப் சமீபத்தில் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் பேக் திடீர்னு நைட் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கோம். இவர் எப்படியே கேள்விப்பட்டுட்டாரு, வந்துட்டாரு, வந்தவர் உட்காந்துருக்காரு. ஆனா போங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லடா இல்லடான்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை வந்து வெளியில கொண்டு வந்தப்ப பார்த்துட்டு அவளை ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போனாரு. அதெல்லாம் மறக்க முடியாத, அதாவது எனக்கு கூட பிறந்த அண்ணன் இருந்து கூட எனக்கு இவருதான் எனக்கு எனக்கு கூட பிறந்த அண்ணன் என்னை எல்லாம் வழிகாட்டி எல்லாம் என்னுடைய லைஃப் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவரு தான். எவ்வளவோ பேச வேண்டியிருக்கு ஆனா என்னால பேச முடியல. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, கண்டிப்பா. அதான் ஆடி அதாவது சிக்கா இருந்து வீட்டுல இருக்காங்களோ இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருக்கும் எனக்கு. அது இப்ப அந்த தைரியம் இல்ல, ஐயோ அண்ணன் இருக்கிறாங்க எனக்கு ஏதாச்சும் உடனே உடனே கான்டெக்ட் பண்ணுவேன், கான்டெக்ட் பண்ண இவரை பாரு அவரை பாரு ஏதோ கெயிட் பண்ணிடுவாங்க. எப்படியே நான் போய் பாப்பேன், அவங்கள பாப்பேன், அவங்கள பாப்பேன், இது பண்ணுவேன். அந்த ஆண்டி சிக்கா இருந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் அவங்க அலைஞ்ச அலைச்சல்லாம் இருக்குல்ல, என்னை விட அவங்க அலைஞ்ச அலைச்சல் எவ்வளவு. ஒரு போன் பண்ணா அடுத்த நிமிஷமே வந்துருவாங்க. எங்க ஹைதராபாத் போறதுக்கு போன் பண்ணா உடனே வந்துட்டாங்க, நேரா போனோம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டாக்டரை போய் பார்த்தோம், பேசணும், டாக்டர்கிட்ட கேட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. அடுத்தது சோஃபியா பிறந்தது பிறகு நம்ம தரப்புல இருந்து வந்து பார்க்க வந்தது டாடி மட்டும்தான், வேற யாரும் கூட வரல. நம்ம தரப்புல ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்தாரு, வந்து பிள்ளைய பார்த்துட்டு பிளஸ் பண்ணிட்டு வந்தாரு. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதனாலதான் அண்ணன் தான் வந்து வந்து சோபிய வந்து ஞானப்புள்ள எடுத்துக்கணும் சொல்லிட்டு ரொம்ப விடாம இருந்து நாங்க சோபியா வந்து அவருக்கு ஞானப்புள்ள கொடுத்தோம். சரிமா, ரொம்ப நன்றிமா. இந்த நேரத்துல அண்ணன் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லு நானு. சரிமா, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. உங்க உடம்பை நீங்க பாத்துக்கணும், ஏன்னா நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு.
அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தணும் தேங்க் யூ அங்கிள் ஓகே தேங்க் யூ சோ மச் அங்கிள் உண்மையாவே உங்க வேர்ட்ஸ் வந்து பயங்கர என்கரேஜிங் அண்ட் டெஃபினட்டா நீங்க எல்லாம் இப்ப எங்களுக்கு வேணும் ஆனா எல்லாரும் சேஃபா பத்திரமா இருங்க டேக் கேர் டாடி எங்கேயும் இல்ல நம்மள மேல இருந்து நம்ம இன்னமும் பிளஸ் பண்ணி இப்ப அவர் லைக் ஓம்னிப்ரெசன்ட் எங்கனாலும் நம்மளோட கூட இந்த வழி நடத்திட்டே இருக்காரு வித் தி கைடன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அதனால எவ்ரிபடி பி ஸ்ட்ராங் and be safe so வேற யாராவது கன்னி பண்ணனும்னா zoom meeting onல தான் இருக்கும் if you like to share please most welcome this is a moment like we can honor our daddy every can share and இங்க இருக்குறவங்க thank you so much for coming ரொம்ப சந்தோஷம் because covid ல என்ன எப்படி பண்றதுன்றது எனக்கு இருந்தது but ana ஒரு 3 weeks முன்னாடி இருந்தே I had a thought ஒரு மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன் கிவ் மீ லீவிங் ஐ ஹேவ் டு டு சம்திங் ஏன்னா டாடி லாஸ்ட் டைம் இங்கே வந்தபோது வி செலிப்ரேட்டட் இஸ் பர்த்டே இட் இஸ் க்ளோஸ் அவர் இங்கே அவருக்கு லைஃப் சியாட்டலில் வந்து அவருக்கு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஹி ஹேஸ் சோ மெனி மெமரிஸ் ஹி ஹேஸ் நான் மே வந்து போகும்போது கூட 10 இயர்ஸ் விசா முடியுது நீ முதல்ல போய் விசா அப்ளை பண்ணு நீ இங்கே இருக்கிறவங்கலாம் travel பண்ண கூடாது அது செய்ய கூடாதுன்னு உன்கிட்ட கதை சொல்லுவாங்க நான் ராஜேஷ்டி போன் பண்ணி சொன்னேன் பண்றேன் பண்றது இல்ல முதல்ல போய் நீ விசா ரெடி பண்ற நேத்து நான் அங்க விட்டுட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலி நான் அமேன்மெண்ட் போகும்போது அவனோட அவர் திரும்பி வர மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாங்க சோ நான் வந்து கண்டிப்பா டாடி நான் வந்து பிளான் பண்றேன் நீங்க வரீங்க அப்படின்னு என்னோட ஹோப்பு வந்து கண்டிப்பா ஒரு விசிட் இங்க பண்ணிட்டு போயிடணும் ஏன்னா அவர் வந்து அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதை எங்கிட்ட சொல்லிட்டேன் இருந்தார் நெக்ஸ்ட் டே நான் வரும்போது இதெல்லாம் நான் பிளான் பண்ணணும் இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்ட்டு கண்டிப்பா செய்யலாம் டாடி அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் என்னோட ஹோப்பு அப்படிதான் இருந்தது as Terry said, we know what is his condition, we know everything. But only God only knows the right timing, right? அந்த டைமிங் தான் எங்களுக்கு அப்போ தெரியாம இருந்தது பட் ஸோ என்னோட பிளான் வந்து கண்டிப்பா ஒரு விசிட் பண்ணிட்டு அவர் போவாரு பிகாஸ் ஹி ஹாஸ் சச் அ வில் பவர் அவரை மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அதாவது நம்மளாம் சூழ்நிலைகளை பார்த்தோன்னே சோர்ந்து போயிடும் இவ்வளவுதானா அப்படிதானா அப்படின்னா நான் மூவிஸ்ல பார்த்துருப்போம் பட் ஐ சீன்னதே டெத்தை கூட அவர் வந்து பயங்கர பிரேவா தான் அவர் ஃபேஸ் பண்ணாரு ஆக்சுவலி சொல்லணும்னா நாங்கெல்லாம் பேனிக் ஆனாலும் சுத்தி இருந்தவங்க பேனிக் ஆனாலும் அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு டிட்டர்மினேஷன் வில் பவர் அட் தி சேம் டைம் ஹம்பிள் பர்சன் மீட் குட் ஹார்ட்டட் அது யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்கணும்னு அவசியமே கிடையாது பரவாயில்லம்மா யார்கிட்டையும் நீ எதுவும் எதிர்பார்க்கல யூ ஜஸ்ட் கீப் கிவிங் த லவ் கொடுத்துட்டே இருக்கணும் கூப்பிடுறாங்க கூப்பிடல வைக்கிறாங்க வைக்கல அவரோட லைஃப்னால அவரோட லைஃப்னால காட பத்தி பேசவும் ஜீசஸ பத்தி சொல்லவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவருக்கு கிடைச்சிருக்கு சோ பி ஹாப்பி டாடி எல்லாருக்கும் நிறைய பாசிட்டிவ் ஹோப்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் பைங் வித் ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் அபண்டன்ட் பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு எவ்ரிபடி ஹேஸ் சம் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஹேப்பன் ஈவன் தோ அவர் நம்மளோட இப்ப இங்க வந்து பிசிக்கலா தான் இல்ல பட் ஹி ஹஸ் பீன் கவரிங் அஸ் வித் through Christ ena enoda life la daddy's death samayathila I was going through so many problems here enoda visa enoda new job na travel ellame then edhume ana appa enakku yosikama na poite it's okay enoda vela pona paravala ena analum paravala but God has blessed me and the last year God blessed me with so many things அது இந்த வருஷமும் இப்பயும் God has blessed me so many things இந்த டைம்ல நான் சேர்ந்த நியூ ஜாப்ல என்னை வந்து ரொம்ப ஆச்சரியமா என்ன வழி நடத்திட்டு வந்தாரா அவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண வச்சாரு அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கேன் மெயினா டாடியோட பிளஸ்ஸிங்ஸ்
எப்படி நான் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்றேனோ அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. ஐ நோ ஐ பிலீவ் தட் அண்ட் ஐ ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். Thank you so much for once again. Sorry for your plan, but it was very late. I apologize. Dinner ready. You can start. இந்த வெட்டி ஆபீசர் வீடியோ அனுப்பிருக்கா? இத எப்படி மிஸ் பண்ணு? कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशा दूल कर्तव्यं दैवमान्तिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशा दूल कर्तव्यं दैवमान्तिकम् என்னப்பா இப்பதான் விடிஞ்சதா உனக்கு? என்னாச்சு தலையில தலையை பிடிச்சிட்டு வரீங்க? என்னன்னே தெரியலடி, தலையில டைனோசர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இதுக்கு தாங்க நைட்டு சீக்கிரமே வந்து தூங்கணும்னு சொல்கிறது. விடிய விடிய உட்காந்து அப்படி என்ன தான் பண்ணுறீங்களோ தெரியல. அப்புறம் வந்துட்டு டைனோசர் டான்ஸ் ஆடுது, பசுமாடு பாட்டு பாடுதுன்னு சொல்ல வேண்டியது. நீ காலையிலே உன்னோட நீ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நீ ஒரு கோட்டு போடாத கோபிநாத்மா. இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லைங்க. சரி நான் ஸ்ட்ராங்காக டீ போட்டிருக்கேன், கொண்டு வரேன் குடிங்க. சரியாகதான் பார்ப்போம். என்னப்பா டீ குடிச்ச? இப்போ எப்படி இருக்கு தலைவலி? இன்னும் டைனோசர் டான்ஸ் ஆடுதா? இன்னும் மோசம். தலையில் டிஆர் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. பெஸாம ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒன்று யோசிக்கிறேன். போன வாரமே இதே மாதிரி தலைவலி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நீங்கள். அது போன வாரம்,
சரி ஒன்று செய்யுங்க, பேசாமல் நம்ம டாக்டர் மாமா போய் பார்த்துட்டு வாங்கப்பா. ஐயோ பெரியப்பாவா, அவர் ஒரு வல்லரசு விஜயகாந்தாச்சே. ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் கேட்டி. டோ டோ டோ, திஸ் இஸ் நாட் அ கேண்டி ஷாப், திஸ் இஸ் அ கிளினிக். ஐ எம் டாக்டர் கேண்டி, எம்பிபிஎஸ் எம்டி ஸ்பீக்கிங். டோ 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 டோ, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, திஸ் இஸ் நாட் அ கேண்டி ஷாப். உங்ககிட்டலாம் இங்கிலீஷில் விளக்கிட்டு இருக்க பாரு, ஃபோனை வேணா சாவுகிறாக்கி. வடா பகடே சுந்தரேசா, நல்லா இருக்கியா? நல்லா இருந்தா ஏன் பெரியப்பா உங்களை பார்க்க வரேன். தலை பயங்கர வலி பெரியப்பா, என்னன்னே தெரியல. தலைவலியா? சரி, நீ ஓபி ரூமில் உட்காந்துரு, நான் வந்துடுறேன். ஆ சரி. என்னடா சுந்தரேசா தலைவலியா? என்ன லேட் நைட் பார்ட்டியா? பார்ட்டிலாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா. அப்புறம் ஏன் தலைவலி? என்ன கேட்டால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எங்கள் வாய் கொஞ்சம் தரேன். நேற்று ராத்திரி அப்படி என்னடா சாப்பிட்ட? வாயிலேயே நுழையாததெல்லாம் சாப்பிடு, அப்புறம் வந்து தலையே வெடிக்குதுன்னு வந்து சொல்லு. ஓ தெருவா வீட்டில் டெம்பரேச்சர்லாம் சரியாக தான் இருக்கு. நேற்று ராத்திரி நல்லா தூங்குனியா இல்லை ஆஃபீஸ் ஒர்க்குன்னு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருந்தியா? ஆஃபீஸ் ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, பட் நைட் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். நைட்டில் அப்படி என்னடா பிஸி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, ஃபோன்லேருந்து ஃபேஸ்புக்கில் ஒரு 4-5 ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணேன். அதுக்கு யார் யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போனேன். அப்புறம் லைக் பண்ணவங்களுக்குலாம் நான் போய் லைக் போட்டேன். அப்படியே வாட்ஸ்அப்பில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு ஒரு 6-7 குரூப் இருக்குது. அவங்களாம் என்ன மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு பார்க்க போனேன்.